கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆராதனையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஒருமிக்க வேண்டிக் கொள்வோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த எல்லா சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம்யா ஆண்டவரே. உம்முடைய பெரிதான ரட்சிப்புக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம்யா. உம்மோடு கூட ஆண்டவரே ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தை தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் இயேசுவே, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக ஆண்டவரே, பரிசுத்தாவின் நிறைவுக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற தேற்ற வாழனுக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன எங்களை விட்டு எடுபடாத அந்த தேற்ற வாழனுக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியானவருக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சகல சத்தியத்தில் எங்களை நடத்துகிறீரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தந்திருக்கிற எல்லா கிருபை வரங்களுக்காக, ஆவிக்குரிய வரங்களுக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே வரமாய் மாற்றியிருக்கிறீரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோயா ஆண்டவரே. சபைக்கு உடைய ராஜ்யத்துக்கு எங்களையும் வரமாய் மாற்றியிருக்கிறீரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறையா, மே ஸ்தோத்திரிக்கிறையா, மே ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. ஜீவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, மே ஸ்தோத்திரி ஜீவ அதிபதியே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோயா. உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோயா, மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோயா. இந்த ஜீவனிலோ தேசத்தில் இந்த புதிய வாரத்தங்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனலின் கர்த்தாவே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்கிறவரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோயா, மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோயா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரே. இந்த ஆராதனையும் கர்த்த நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக சகோதர ஜான் தொடக்க ஜபத்தை செய்வார். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறாண்டவரே. என்னுடைய தாழ்த்து கொடுக்க நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. கண்ட வாரம் முழுவதும் எங்கள் கண்மணி போல ராத்திரி தேவக்காக நன்றி செலுத்துகிறேன். கண்ட வாரம் சபை நடந்த நிகழ்ச்சிகள் கொடுக்குற ஆராதனை ஆசீர்வதி தந்திருக்காக தேவக்காக தந்த தேவக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இந்த வேலையில் உங்கள் சமத்தை கூட சேர்த்ததே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலே இந்த ஆராதனை ஆசீர்வதி தாரம் தொடக்கம், இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து வழி நடத்த கிருபை தாரம் ஆசீர்வதியும் காயப்பட்ட கருத்தாலே எங்களை ஆசீர்வதி தாரம் ஆண்டு ஆசீர்வதியும் பாடல் ஆராதனை பார்த்து ஒப்பிடுகிறேன். அந்த பாடல் ஆராதனை ஆசீர்வதி செபிக்கிறேன். எங்களை தேவையான வசனங்களை நிறைய மூலமாக பேச கிருபை தாரம் ஆசீர்வதி ஆண்டு ஏற்ற வேலையில் ஆண்டு சபையை ஆண்டு நாங்கள் அனைவரும் கூடி உங்கள் சமத்தில் வர கிருபை தாரம் ஆசீர்வதியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நமக்கு கீத ஆராதனையே நம்முடைய பாஸ்டர்மா நடத்தி கொடுப்பார்கள். இணைந்து துதித்து பாடி மகிழுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நாம் துதித்து பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தை தேடி வர செய்திருக்கிறார். இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவரை ஹல்லேலூயா பாடி துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வேளையிலேயும் இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கூடுதலாய் நாம் இந்த ஆராதனையுடைய அந்த பலனை ஆசீர்வாதத்தை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து நம்மை இன்னமாய் அவருக்குள்ளாக வழி நடத்துவாராக நம்மை நொறுக்கும்படியாய் நம்மை உருக்கும்படியாய் நம்மை உருவாக்கி நம்மை நிரப்பி அனுபவம்படியாய் அந்த ஃபுல்னஸ் ஹல்லேலூயா அவருடைய ஆசீர்வாதங்களின் நிறைவு ஆத்மாவிலே ஆவியிலே சரீரத்தில் அதை நாம் உணரும்படியாய் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே இப்பொழுது எங்கள் மேலே வாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா தகத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா தாகமுள்ள ஆத்மாவை நீ திருப்தியாக்குகிற தேவன் தானே ஹல்லேலூயா தேவ பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை நொறுக்குங்க என்னை உருக்குங்க என்னை உருவாக்கி இந்த காலவடையில நிரப்புங்கப்பா ஆமென் ஹல்லேலூயா பாடுவோமா ஹல்லேலூயா ப்ரேஸ் யூ ஜீசஸ் ஜீவனுள்ள தீப சுத்த ஆவியானவரே இறங்க எங்களை நிரப்புங்க நொறுக்குங்க எங்களை உடையுங்க உமக்கு சித்தத்தை கேட்ட விதத்தில் எங்களை வணையுங்க இந்த நாளுடைய ஆராதனை அதற்கு எங்களுக்கு அப்பா ஏற்றுதான் இருக்கும்படி அனுகூலமாய் இருக்கும்படியா எங்களை நடத்துங்க அப்பா இன்னும் ஒரு முறை கூட தமிழில் பாடுவோமா அப்பா உங்களுடைய திவ்ய சித்தத்தின்படியாக என்னை வணைந்து ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் நிறைவினால என்னை நிரப்புங்க ஆண்டவர் இதை உடைக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தருடைய வசனம் என்னோடு கூட ஆண்டவரே இடைவிடும்போது ஹல்லேலூயா இருதயத்தை கடினப்படுத்தாத வடிக்கு கர்த்தரனை உடைக்கும்படியாய் நொறுக்கும்படியாய் ஹல்லேலூயா இடம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கிருபை தாங்க ஹல்லேலூயா ஆமென் ஜீவருள்ள தீ
கத்திர அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. பாடல்களை பாடி கத்திரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நம்மை ஆர்ப்பரிப்போமே. அருமையாக இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரியதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற கிருபை ஹல்லேலூயா பெரியதாக இருக்கிறது. அனுதினமும் நடத்துகிறார். என் ஆத்மாவே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவி சமூகத்தில் மகிழ்ந்து பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிய. ஆமென். ஹல்லேலூயா. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமாவே என் மொழி உள்ளவே உனத்துத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. கருணையாயிருவரை கைவிடாமதே கண்மணி போல் என்னை காத்தாரி. கவலைகள் போக்கி கண்டி துடைத்தா கருத்துடன் பாடிடுவோ. அமேன். ஆத்துமாவே என் மொழி உள்ளவே உணர்த்தோர தேவனாய் ஸ்தோத்தாரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபையட்டாய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபையட்டாய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாலங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாலங்களோ. உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபையட்டாய். எங்கும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல பாடுவோமா. ஹல்லேலூயா. அவரை பாடும்படியாய். ஹல்லேலூயா. புதிய ஆவியோடு கூட. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இம்முலக பாடு என்னை என்ன செய்திடோ அம்புலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இம்முலக பாடு என்னை என்ன செய்ய
அம்புலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உயிருள்ள நாள் வரை அவரை பாடுவேன். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரை இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah, புதிய அபிஷேகத்தோடு கூட. Hallelujah, praise God. கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். Hallelujah என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம். Hallelujah. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஊரிகார பக்கல வதிகார பசத்தனவுரியா பரிசுத்தர் 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 ஐயா உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை பாடுகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா எண்ணற்ற நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். உம்முடைய நாமம் அதிசய நாமம் ஆண்டவர், உம்முடைய நாமம் இணையில்லா நாமம் ஆண்டவர். Amen, hallelujah. Yesu vida, ivirayaravam, inayillanavam, inbaravam, engal Yesu vida. Karangalai thatti pado, hallelujah. Amen. Inayillanavam, inbaravam, paavathai pookum, bayam adirikkum, parama santosham, vandhu kalikkum. ஆத்பரித்து பாடுவோம், கம்பீரித்து பாடுவோம், நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம்
ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் இனையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் பூமரும் ஜாக ஆமென் ஹalleluya முழங்கால் யாவும் முடங்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஹalleluya பூமரும் ஜாக ஜொலிப்பவே வல்லமையினால் நிரம்பும்படியாய் இந்த வெள்ளம் கேட்கப் போகிறோம். ஹாலேலூயா. அந்த உலகத்தில் ஜெய ஜீவியம் செய்யும்படியாய் ஒரு அக்கினி அபிஷேகத்தை கத்த நமக்கு தர வேண்டாம். ஹாலேலூயா. சத்துருடைய சேனை கிரியைகள் எல்லாவற்றையும் நுகத்தினை முறிக்கும்படியான அந்த ஆவியானவர் ஹாலேலூயா. சத்துருவை ஜெயிக்க கத்த சத்துவத்தை அட்டளையிட வேண்டும். ஹாலேலூயா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்ப வேண்டும். ஹாலேலூயா. இந்த வெள்ளம் கத்தர் கிரியை செய்யும்படியாய் பரிசுத்த அக்கினியின் அபிஷேகம் மத்தியில் இறங்கும்படியே நம் ஒவ்வொருக்குள்ளாக போது இறங்கும்படியே நம்மள எழுப்புதலை உண்டாக்கும்படியே ஒரு எழுப்புதல் நாட்களிலே உண்டாக வேண்டும். ஹாலேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் தேவையாக இருக்கிறது. ஹாலேலூயா. ஆவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகிறதுல ஒரு எழுப்புதல் தேவையாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறதுல ஒரு எழுப்புதல் தேவையாக இருக்கிறது. ஹாலேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கரத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் அதை அனுபவி
ஜெபிக்கும்படியாய் அந்த ஒரு எழுப்புதல் நம்முடைய விசுவாசத்திலே தேவையாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தரதே நம்ம கட்டளை இடுவாராக. கர்த்தரை இன்னமாய் விசுவாசித்து கர்த்தரை இன்னமாய் கிட்டி சேர்ந்து வல்லமையினால தரிப்பிக்கப்பட்டு ஹல்லேலூயா நம் கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாய் இன்னும் கர்த்தருக்கென்று அக்கினியாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அக்கினி அபிஷேகத்தை இந்த வேளையில கட்டளை இடுவாராக. நம்மை அடிமைப்படுத்துகிற எல்லா நுகத்தையும் இந்த வேளையில முறித்து போடுகிறதான அபிஷேகம். இந்த வேளை விசுவாசிங்க எந்தெந்த காரியங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளாக இன்னும் வளரக்கூடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதோ எப்படிப்பட்டதான ஒரு அவிசுவாசம் ஒரு சோர்வு ஒரு அதைரியம் உங்களுக்குள்ளாய் காணப்பட்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமான பெரிய நன்மைகளை அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறதோ கர்த்தருடைய நாமத்தில் இந்த விழுந்த அபிஷேகம் அந்த நுகத்தை முறிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உக்கவாஷலுரா இந்த வேளையிலே பாடுவோம். பாடுகிற வேளையிலே அபிஷேகம் இறங்கும் நுகங்கள் முறிக்கப்படும். அந்த அக்கினி அபிஷேகத்தினால நாம் சத்துருவை ஜெயிப்போம். ஹல்லேலூயா கர்த்தர் சத்துவத்தை கட்டளை இடுவார் உலர்ந்த எலும்புகள் அந்த வேளை உயிர் பெற்று எழும்பும். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா அவருக்குள்ளான ஒரு எழுப்புதலை இந்த நாளிலே கர்த்தர் கட்டளை இடுவாராக. பாடுவோமா ஹல்லேலூயா வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறு போய்கிறேன். Praise God. Hallelujah. Amen. Anupunga pa. Anga vallamaya anupunga. Ummude hallelujah pinvari anupunga aandavare. Ukka bala vashalu ra hadina ukka da padina vauriya. Amen. Vallamaya arulli nirive. Vaarum pinnari polindidume. Vallamaya arulli nirive. Vaarum mari polindiduve diva avi tagathiruve diva ave tagathe thirunga pa. Oh hallelujah balla karabashalura bauriya balla vayayittu ira vadamiya indirappaka balla vayayittu ira piduve balla vayayittu ira piduve glory 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 vallamai arulli nirive vaaru pinmari polindiduve ave pudu ennai abhishekam pudu bele nalindiduve pudu ennai abhishekam pudu bele nalindiduve kaupaliya பாஷையில பேசி கத்திர பயன்படுத்துங்க. புதிய அபிஷேகம் பாரி போழிந்திடுவே வல்லமை.
இரண்டு பிறப்புகள் அபிஷேகத்தின் நிறைவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் தொடர்ந்து கர்த்தர் நம்மை அந்த அபிஷேகத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுவாராக இந்த வேளையிலேயும் ஹல்லேலூயா இயேசுவை கொண்டாடி நாம் தொற்ற போகிறோம் அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் இன்றும் வாழ்கிறார் நாம் இயேசுவை கொண்டாடுவோம் பரிசுத்தத்தின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள் என்று இருக்கிறது ஹல்லேலூயா நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஹல்லேலூயா அவரை கொண்டாடுவோமா செலிப்ரேட் ஜீசஸ் செலிப்ரேட் ஹல்லேலூயா ஹீஸ் ரிசன் ஹீஸ் ரிசன் அண்ட் ஹீ லிவ்ஸ் ஃபார்எவர்மோர் ஏன் கொண்டாடுகிறோம் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிறார் ஹல்லேலூயா கமான் செலிப்ரேட் ஜீசஸ் ஹல்லேலூயா பாடுவோமா ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மகிழ்ந்த கல்லூரி வந்து சமூகத்தில் இயேசு நாமத்தை உயர்த்துவோம்
இயேசுவின் நாமத்தை கொண்டாடுவோம். அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று பரிசாற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம். Hallelujah, we tell that. கொண்டாடுவோம், உயிர் தெழுந்த இயேசுவை, அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம், உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உம்மை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. ஓ துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர், உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா ராஜராஜனுக்கு. ஹல்லேலூயா. இந்த பொழுதிலே கர்த்தரை உயர்த்தி பாடுவோமா. ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம், உம்மை உயர்த்திடுவோம் ஆண்டவர். துதி நிறைவுடன் இருதயம் ஆண்டவரே நன்றினால நிறைவு, நீர் உயர்ந்திடுவீர், மகிமை ராஜராஜனுக்கு. கர்த்தாவே எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா இந்த ஆராதனை வேளையை பாடல் ஆராதனையை நம்ம முடிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் இந்த வேளை தேவ சமூகத்தில் எழுந்து நல்ல சோலமாக நாம் பாடு. ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உண்மை உயர்த்திடுவோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்திடுவோம், உடைய நாமத்தை உயர்த்துவோம். நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோம் ஆண்டவர், இந்த இடத்தெல்லாம் கிறிஸ்துவுக்குரிய ஆண்டவரே நற்கந்தமாய் நாங்கள் காணப்பட போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் ஐயா, நாங்கள் நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் இன்னும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய நாமத்தில் ஆண்டவரே, உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாக உயர்த்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் ஓங்குவதாக. ஹல்லேலூயா. உன்னதத்தில் ஓசன்னா, இந்த பூமியிலேயும் ஹல்லேலூயா மகிமை உண்டாகட்டும் ஐயா. பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. துதி நிறைவுடன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஊசன்னா, ஊசன்னா, ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். உம்மை உயர்த்துகிறோம்.
உயர்த்தப்படுவதாக ஹல்லேலூயா முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமத்திலே முழங்கால் யாவும் முடங்க மாட்டவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் இந்த வேளையிலேயே இரண்டு சாட்சிகளுக்கு நேரம் கொடுப்போம் சிஸ்டர் ரூபி ஸ்டெல்லா அதைத் தொடர்ந்து சிஸ்டர் ஷீபா பாண்டியன் சிஸ்டர் ரூபி ஸ்டெல்லா அதைத் தொடர்ந்து சிஸ்டர் ஷீபா பாண்டியன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் வந்து ரூபி ஸ்டெல்லா நான் வந்து கர்மல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய மகளுக்கு இளைய மகளுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்து மூணு வாரமே ஆன ஆயிருக்கு என்னுடைய மருமகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கும்போது கொரோனான்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டுச்சு பட்டாங்க பிறகு அவருக்கு அவருடைய ஜுரம் வந்து எங்களுக்கும் எனக்கும் வந்துருச்சு என் குழந்தை பிறந்திருக்க மகளுக்கும் வந்துருச்சு அவருக்கு வந்து ரொம்ப முடியாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமையில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் முடியலன்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம் பல்ஸ் ஏறுது இறங்குது இப்படி ஒரு டாக்டர்ன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போது வந்து உடனே ஐயாவுக்கு கால் பண்ணி நான் பேசினேன் ஃபோன் மூலமா பேசினேன் ஐயா என்னுடைய மருமகனுக்கு ரொம்ப முடியாமல் மருமகன் பேர் மோசஸ்
அவருக்கு ரொம்ப முடியல ஐயா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு பல்ஸு ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஐயான்னு நான் கதறி அவர்கிட்ட அழும்போது, அம்மா அழுவாதீங்க, எப்படி இருக்காரு, சரி என்ன ஆச்சு அப்படின்னு என்னை விசாரித்தார். விசாரிக்கும் போது நான் சொன்னேன், எனக்கும் முடியல, உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், எனக்கும் கொரோனான்னு உறுதி செய்யப்பட்டாங்க, மகளுக்கும் குழந்தை பிறந்த மகளுக்கும் கொரோனான்னு சொல்லிட்டாங்க ஐயா, இது மாதிரி மருமகனுக்கு தான் ரொம்ப இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்லும்போது, உடனே அவர் ஃபோன் மூலிமா ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சார். எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்கு மகளுக்காகவும் மருமகனுக்காகவும் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சார். அந்த ஜெபம் எங்களுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஐயா சொன்னார், அம்மா நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், உங்கள் குரல் வந்து நல்லா குரல் வளம் நல்லா வரணும்னா துதி பாடல்களை பாடுங்க, ஜெபிங்க, கத்தர் வந்து பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னார். உடனே வந்துட்டு நானும் அதே மாதிரி செஞ்சேன். 15 நாளாக எங்களை லாக்டவுனில் வச்சுருந்தாங்க. ஒரே வீட்டில் இருந்து குழந்தைய தூக்கவும் முடியாமல் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து மருமகனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போது வீடு வந்துட்டாங்க. எங்களுக்கும் கர்த்தர் வந்து நல்ல சுகத்தை கொடுத்து சின்ன குழந்தைக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாதபடி கர்த்தர் வந்து குடும்பத்துக்காக வேலி அடித்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எனக்காக ஜெபித்த ஒவ்வொரு சபை மக்கள் குடும்பங்களுக்காக நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்காகவும் நான் பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் ஐயாவும் எங்களுக்காக குடும்பத்துக்காக தனித்தனியும் பிள்ளைங்க பேர் வச்சு ஜெபிச்சார். அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவருக்கு திடீரென்று கடந்த 31ஆம் தேதி உடல்நிலை மிகவும் மோசமாய் ஆகிவிட்டது. அப்பொழுது எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் உடனே பாஸ்டரிடம் தொடர்பு கொண்டேன். அவர் எனக்காக எங்களுக்காக ஜெபிப்பதாக கூறி மற்றும் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் என்னுடைய கணவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தோம். அங்கு அவருக்கு பல பரிசோதனைகள் செய்தனர். எனக்கும் கணவருக்கும் COVID-19 டெஸ்ட்டும் எடுத்தார்கள். நாங்கள் பயந்தபடி எதுவும் நடக்காமல் ஒரு சாதாரண லங்ஸ் இன்ஃபெக்ஷனோடு போய்விட்டது. மற்றும் அது இருந்து கூட எனக்கும் என் கணவருக்கும் COVID-19 நெகட்டிவ் என்று வந்தது. அது இன்னொரு அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபித்த பாஸ்டர் சிஸ்டருக்கு மிக்க நன்றி. சபையாருக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்திலே எழுப்பி தந்த இந்த நல்ல சாட்சிகளுக்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வேளையிலேயும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். Brother Joe will call out the names. This week's greetings. Indeed a great pleasure and honor to have the wonderful privilege to pray for our dear brothers and sisters who are entering into a new year and also are about to celebrate the wedding anniversaries. We have with us today Brother Gabriel Clifford, who will be celebrating his birthday on the 20th of this month. I kindly request our dear pastor to pray while we all join him together as a church. Praise the Lord. Gabby is entering a new year. We all greet him, sing unto the Lord and greet Gabby, and we'll pray for him. After I pray, we'll sing together and greet Gabby. Dear Father God, we thank you, we praise you, we worship you, Lord. We commit dear Gabby in your hands, O Lord. Thank you, Lord, that you have graciously enabled him to see a new year. Bless this year with all your abundant blessings, O Lord. Help him grow in you and in your grace, O Lord. We pray that your goodness and your mercy may follow him all the days of his life, O Lord. Satisfy that little dear one with your goodness, O Lord. Make your grace abound toward him. Lord, we commit the whole future, O Lord. In his days, let him yield fruits for your glory. Let your name be glorified in him and through him. In Jesus' matchless name, we pray for you. Amen. Amen.
God bless you. We all sing together. Greeting, Gabby. May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless dear Gabby. May the Lord God bless you. Bless a long life to you. Bless a long life to you. Bless a long life, dear Gabby. Bless a long life to you. ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் நம்முடைய சிடபிள்யூஎஸ் செகண்ட் ரவுண்ட் கர்மேல் குமுக ஆராதனை கூடுகை இரண்டாவது சுற்று மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சில நம்முடைய விசுவாச குடும்பங்கள் கலந்து கொள்ள இயலவில்லை. மற்றபடி சபையார் அனைவரும் விடுதலையோடு உற்சாகத்தோடு அந்த குமுக கூடுகைகளிலே கம்யூனிட்டி சர்வீசஸில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் அரசாங்கம் நம்ம கொடுக்கிற சில தளர்வுகள் சூழ்நிலைகளை வைத்து தொடர்ந்து ஆராதனையை எப்படி நடத்தலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் பிரியமானவர்களே, டிசம்பர் மாதத்திலிருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப டிசம்பர் மாதத்திலிருந்து 4 ஆராதனைகளாக நம்முடைய விசுவாசிகளை பிரித்து நடத்தலாம் என்று நான் ஜெபத்தோடு யோசித்து கொண்டு வருகிறேன். அதுவும் அரசாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை முற்றுமாக பின்பற்றி. அப்படி ஒரு வாய்ப்பு அமையுமானால் நான் யோசித்திருப்பது, சிலரோடு கலந்து பேசியிருப்பது, சனிக்கிழமை மாலையிலே 6-8 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை. சனிக்கிழமை மாலையிலே 6-8 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை காலை 6-8 வரைக்கும், 8:30-10:30 வரைக்கும், 11:00-1 மணி வரைக்கும், சாட்டர்டே 6 PM to 8 PM, சண்டே 6 AM to 8 AM, 8:30 AM to 10:30 AM, 11 AM to 1 PM. இப்படி 4 ஆராதனைகளாக வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரும் இதில் உங்களுக்கு எந்த ஆராதனை சூட்டபிளாக இருக்கும் என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சனிக்கிழமை மாலை 6-8 மணிக்கு வரைக்கும் உள்ள ஆராதனை ஏ என்று வைத்துக்கொள்வோம், அதுக்கு ஒரு பேர் ஏ. ஞாயிற்றுக்கிழமை காலை 6-8 வரைக்கும் பி, 8:00-10:30 வரைக்கும் சி, 11:00-1 மணி வரைக்கும் டி என்று வைத்துக்கொள்ளு. ஏபிசிடி 4 ஆராதனைகள். இதில் உங்களுடைய முதல் தெரிவு எது? முதல் தெரிவு எது? ஒருவேளை காலை 8:00-10:30 வரைக்கா, இல்லை 11:00-1 மணி வரைக்கா, இல்லை சனிக்கிழமை 6-8 வரைக்கா, எது உங்களுடைய முதல் தெரிவு அப்படின்னு சொல்லி 1 அப்படின்னு போடும். சரி, அந்த தெரிவுக்கு எனக்கு நேரம் உங்களால் சபையில் ஒதுக்க முடியாவிட்டால் 2வது தெரிவு எது? செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். எதுக்கு 2வது முன்னுரிமை கொடுக்குறீங்க? 3வது அந்த வரிசையிலே எது வருகிறது? எந்த ஆராதனை? இந்த 4 ஆராதனையில் 1, 2, 3 என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த தெரிவுகளை வைத்து நீங்கள் எந்த ஆராதனையில் பங்கு பெறலாம் என்பதை நாங்கள் முன்குறிப்போம். எந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் முன்குறித்திருக்கிறோமோ அந்த ஆராதனையில் தான் நீங்கள் கூடியதும் பங்கு பெற வேண்டும். கொஞ்சம் சிக்கலான வரையறை. எப்படியானாலும்
நாம் கூடி வந்து ஆராதிக்க இதை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய குவாலிட்டி ஷேர் புலனத்தை தொடர்ந்து பாருங்கள். இதை குறித்த விவரங்களை நீங்கள் குவாலிட்டி ஷேர் புலனத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை குவாலிட்டி ஷேர் புலனத்தில் இல்லை என்றால் சேர்ந்து கொள்ளுங்கள். சேரக்கூடிய வாய்ப்பும் இல்லை என்றால் தயவுசெய்து ஜெப வீட்டை தொடர்பு கொண்டு இதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த இரண்டு வாரங்களாக ஞாயிறு மாலை 6:30 to 8:00 மட்டுமாக சத்தியத்தை தேடி என்ற ஒரு கேள்வி பதில் நேரம், ஒரு ஓப்பன் ஃபாரம். பிரியமானவர்களை, நம்முடைய சபை நிகழ்ச்சியாக வைத்தோம். அநேகர் பங்கு பெற்றார்கள். அது மிக உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அநேக கேள்விகள் வந்தன. ஆனால் ஒரு சிலருடைய ஒரு சின்ன ஆதங்கம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம் ஒரு 2.5 மணி நேரம். பிற நம்ம சிகேசி காமில் கிட்ஸ் கான்ல சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி, அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற ஒருவேளை அந்த இன்டர்நெட் வசதி எங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. அதனால் நம்ம அந்த கேள்வி பதில் நேரம் இல்லாவிட்டால் மாலை ஆராதனை எப்படி செய்யலாம், சில மாலையில் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் வேணும், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ப்ரோக்ராம் வேணும் என்று விரும்புகிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்கள், அதை எப்படி செய்யலாம் என்று நாம் திட்டம் பண்ணி அதையும் நம்முடைய கேஎஸ் புலனக்குழுவிலே நம்முடைய குவாலிட்டி ஷேர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் அந்த புலனக்குழுவோடு கூட நல்லா தொடர்பில் இருங்க. பிரியமானவர்களே, அதில் சேராதவர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றபடி வழக்கம் போல் வியாழக்கிழமை சகோதரர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான ஜபக்கூடுகை, வெள்ளிக்கிழமை சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை, சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து ஞாயிறு காலை 8 மணி மட்டுமாக 24 மணி நேரம் தொடர் சங்கிலி ஜபம், சனி மாலை ஞாயிறு மாலை சிறு பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஜூம் செயலி வழியாக, இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் முன்குறிக்கப்பட்டது போல் பிரியமானவர்களே ஒழுங்காக நடக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்களுடைய ஜெப தேவைக்காக, ஆலோசனைக்காக எப்போது வேண்டுமானாலும் என்னை பாஸ்டர்மாவே நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம், ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்குமானால் தயவுசெய்து நேரத்தை முன்குறித்து நீங்கள் வந்து சந்திக்கலாம். உங்களுக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வேளையிலும் தொடர்ந்து வேத வாசிப்புக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்குள்ள வேத பகுதி 1 Corinthians 12:1-11. பைபிள் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் 1 Corinthians 12:1-11. நம்முடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த வேத பகுதியை நமக்கு வாசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையாகவே அவர்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். We shall move on to the Bible reading. From verses 1-3. Now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. Ye know that he who is gentle carry away unto these dumb idols, even as were led. Wherefore, I give you to understand that no man speaking by the Spirit of God called Jesus a curse, and that no man can say that Jesus is the Lord but by the Holy Ghost.
வசனங்கள் 1-3 வரை. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Now there are diversities of gifts, but the same Spirit, and there are differences of administration, but the same Lord, and there are diversities of operation, but it is the same God which worketh all in all. But the manifestation of the Spirit is given to every man to profit with all. வசனங்கள் 4-7 வரை. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. From verses 8 to 11. But the manifestation of the Spirit is given to every man to profit with all. For to one is given by the Spirit the word of wisdom, to another the word of knowledge. By the same Spirit, to another faith, by the same Spirit, to another the gift of healing, by the same Spirit, to another the working of miracles, to another prophecy, to another discerning of Spirit, to another the diverse of kind of tongues, to another the interpretation of tongues. But all these worketh that one and the same selfsame Spirit, dividing to every man severally to as he will. வசனங்கள் 8-11 வரை. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை போதித்தலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையிலெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வேத வாசிப்பை தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஜபத்தோடு கூட உம் வசனம் தியானிக்கையில் அந்த பாடலை பாடி நம் தேவ செய்திக்குள்ளே கடந்து போவோம். இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியிலே வைத்திருக்கிற தேவ செய்தி கடந்த வார செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபத்தோடு கூட பாடுவோம் உம் வசனம் தியானிக்கையில். Oh, yeah.
வினோத் We greet you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். The caption for this morning meditation is இந்த காலை தியானத்திற்குண்டான தலைப்பு Receive generously, serve jealously. உதாரமாய் பெற்றுக்கொள்வோம், ஊக்கமாய் பணி செய்திடுவோம். Wonderful. Receive generously, serve jealously. உதாரமாய் பெற்றுக்கொள்ளுவோம் ஊக்கமாய் பணி செய்திடுவோம் We shall go to 1 Peter chapter 4 and we shall read verse 10 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம் 1 Peter 4:10 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனம் As every man hath received that gift even so minister the same one to another as good stewards of the manifold grace of God அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் We love to read this verse again to you இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறோம் As every man hath received the gift even so minister the same one to another as good stewards of the manifold grace of God அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் God has given gifts to each of you. தேவன் தம்மிடத்திலே வைத்துள்ள பற்பல பல்வேறு விதமான ஆவிக்குரிய வரங்களிலே அவர் உங்களுக்கும் ஒரு சில ஈவுகளை பகிர்ந்தளித்துள்ளார். As every man has received them. ஒவ்வொருவனும் அவன் பெற்றுக்கொண்ட அளவின்படியே As every man has received some gift. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டபடியே Or some gifts. அல்லது சில வரங்கள். So as every man has received them even so minister them one to another ஒவ்வொருவனும் எப்படி அந்த வரத்தை அல்லது வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கானோ அந்த வரத்தை அவன் வரத்தை பயன்படுத்தி அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் in other words இன்னொரு விதத்தில் சொன்னால் use those gifts in the service to others மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த ஊழியத்திலே அந்த வரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் serve one another with these gifts இந்த வரங்களை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அல்லது ஊழியம் செய்யுங்கள் how do we use those gifts அந்த வரங்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் as good stewards நல்ல உக்கிரானக்காரர் போல stewards means உக்கிரானக்காரர் என்றால் managers நிர்வாகிகள் good stewards நல்ல உக்கிரானக்காரர் the greek word is beautiful managers அதற்குண்டான கிரேக்க பதம் அருமையான நிர்வாகிகள் பியூட்டிஃபுல் மேனேஜர்ஸ் அழகான மேலாளர்கள் ஆர் வேல்யூபிள் மேனேஜர்ஸ் அல்லது விலை மதிப்பற்ற நிர்வாகிகள் சோ வி ஹேவ் டு மினிஸ்டர் தோஸ் கிஃப்ட்ஸ் அஸ் எ வெரி வேல்யூபிள் மேனேஜர்ஸ் ஒரு நல்ல விலை மதிப்புள்ள ஒரு உக்கிரானக்காரர்கள் அல்லது நிர்வாகிகளை போல அந்த வரங்களை பயன்படுத்தி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் gifts of the manifold grace of God தேவனுடைய பற்பல கிருபை வரங்களினால் உண்டான ஈவுகள் various forms of his gifts அந்த வரத்திற்கு பல்வேறு பல்வேறு விதமான கிருபை வரங்கள் With these gifts we help or we minister one to another இந்த வரங்களை பயன்படுத்தி நாம் உதவி செய்கிறோம் அல்லது ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறோம் Not only just to minister to others இது ஒருவருக்கு ஊழியம் செய்வதற்கு மட்டும் Why should we receive these gifts ஏன் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் There is a very powerful passage we shall read Romans 1:11 ரோமர் 1 அதிகாரம் தமிழிலே 10 வசனம் It's a very powerful passage அருமையான வேத பகுதி In English it's very easy to remember Romans 1:1 ஆங்கிலத்திலே அதை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ரோமர் 1:1:1 In Tamil Romans 1:10 தமிழிலே அது ரோமர் 1:10 என்று இருக்கிறது For I long to see you that I may impart unto you some spiritual gift to the end you may be established
நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். So the spiritual gifts not only to minister unto others. இந்த ஆவிக்குரிய வரங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய மாத்திரமல்ல, it strengthens us. அது நம்மை பலப்படுத்துகிறது. That we may grow stronger in faith. விசுவாசத்திலே நீங்கள் வளரும்படிக்கு. So receiving spiritual gifts have got a twofold blessing. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதிலே ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. We are able to minister to others. We are able to serve to others with those gifts. ஒரு பக்கம் அந்த வரங்களை பயன்படுத்திக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் அல்லது ஊழியம் செய்கிறோம். And when we possess those gifts, அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, we grow spiritually stronger in our faith. In our spiritual life, நம்முடைய விசுவாசத்திலேயும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நம் விசுவாச வாழ்க்கையில் பலப்பட்டு வளர்கிறோம். So receive generously, உதாரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். And serve jealously, ஊக்கமாய் பணி செய்திடுங்கள். I love to share with you 7 points on this topic. இந்த தலைப்பிலே உங்களோடு கூட 7 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். If you want to receive the spiritual gifts, இந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், number 1, முதலாவது, you must get knowledge of the gifts. இந்த வரங்களை குறித்ததான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். Knowledge is very very important. அறிவு மிக முக்கியமானது. Christianity is totally based on knowledge. கிறிஸ்தவம் ஒட்டுமொத்தமாக அறிவை சார்ந்த ஒன்று. It leads us from ignorance to knowledge. அறியாமையிலிருந்து நமக்கு அறிவுக்கு நேரே நடத்துகின்ற ஒரு மார்க்கம். From darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு. So we have to get the knowledge of the gifts. அந்த வரங்களை குறித்ததான அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். In 1 Corinthians chapter 12 verse 1. 1 கொரிந்தியர் 12 1-லே, Now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. I would not have you ignorant. நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. About the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை குறித்து. So if we read from verse 4. 4 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். Now there are diversities of gifts, but the same spirit. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. The diversities of gifts. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. But it is from the same spirit. ஆனாலும் ஒரே ஆவியானவர்தான். And there are differences of administration of those gifts, but the same Lord. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஆனாலும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. How do they use that gift? அந்த வரங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? How do they administer that gift? அந்த ஊழியங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? There may be differences. அதிலே ஒருவேளை வித்தியாசங்கள் காணப்படலாம். It may not be the same pattern. ஒருவேளை ஒரே மாதிரியிலே எல்லோரும் செய்ய மாட்டார்கள். The preaching style of A would be different from the preaching style of B. A என்பவருடைய பிரசங்க பாணிக்கும் B என்பவருடைய பிரசங்க பாணிக்கும் வித்தியாசம் இருக்கும். The style of administering the gifts by A may be different from the style in which B administers the same gifts. Or aavikkuriya varangalai or A enbavar nirvagikkiradarkum adhe varangalai B enbavar nirvagikkiradarkum vithyasam undu. So there may be differences of administrations. Andha varathai avar eppadi nirvagithu payanpaduthukkarar endradhil vithyasangal kaanapadum. But it is from the same Lord. Analum ore devanidathilende varugirathu. And there are diversities of operations. Oodiyangalileyum vithyasangal undu. It's not the same ministry for everybody. ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமான ஊழியங்கள் கொடுக்கப்படுவதில்லை. So the gift of prophecy, ஒரு தீர்க்கதரிசன வரம், may be operated in an evangelistic ministry. ஒருவேளை ஒரு சுவிசேஷ ஊழியத்திலே தீர்க்கதரிசன வரமானது பயன்படுத்தப்படலாம். The same thing may be operated in a church ministry. ஒரு சபை ஊழியத்திலேயும் ஒரு தீர்க்கதரிசன வரமானது வெளிப்படலாம். In a personal counseling time it will be operated. ஒரு தனிப்பட்ட ஆலோசனை வேளையிலேயும் அதன் கிரியை So diversities of operations. அது ஊழியங்களுடைய கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்கள்ல there may be diversities of areas of operations. ஊழிய பகுதிகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. But it is the same God which worketh all in all. ஆனாலும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. The casting out demons. பிசாசுகளை துரத்துவது. Maybe it can be
Done in a house. ஒரு வேளை அது ஒரு வீட்டு சூடிலே நடக்கலாம். It may be by an evangelist. ஒரு வேளை ஒரு சுவிசேஷகர கூட்டத்திலே நடக்கலாம். Maybe by an evangelist. ஒரு வேளை சுவிசேஷகரால் நடத்தப்படலாம். By a preacher. ஒரு பிரசங்கியார். Or maybe a prophet. அல்லது ஒரு தீர்க்கதரிசி. Maybe by a prophetess. அல்லது ஒரு பெண் தீர்க்கதரிசி. But everything is worked by God. Same God worketh all things. ஆனாலும் ஒரே தேவனே இவைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். But the manifestation of the Spirit. ஆனாலும் ஊழியங்களின் வெளிப்பாடானது. But the manifestation of the Spirit. ஆவியின் வெளிப்பாடானது. Is given to every man to profit with all. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. There is a great mistake in the Tamil Bible translation. தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒரு பெரிய பிழை காணப்படுகிறது. It's very clear in English. ஆங்கிலத்திலே அதனுடைய விளக்கம் தெளிவாக இருக்கிறது. This is how it's in the original. மூல பாஷையில் அது இப்படி தான் இருக்கிறது. The manifestation of the Spirit is given to every man to profit with all. எல்லாருக்கும் பயன்படும்படியாக ஆவியினுடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பயன்படும்படியாக ஆவியினுடைய அனுக்கிரகமானது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To profit with all. எல்லோரும் பயன்படும்படி. It is given to everyone. அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are different gifts. பலவிதமான வரங்கள். For to one is given by the Spirit the word of wisdom. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். To another the word of knowledge by the same Spirit. வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். To another faith by the same Spirit. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். How does he administer these gifts may be different. ஒருவேளை அந்த வரங்களை ஒரு பயன்படுத்துகிற பாணி வித்தியாசமாக இருக்கலாம். The areas of their operations may be different. ஊழிய பகுதிகளும் வித்தியாசமாக இருக்கலாம். But it is by the same Spirit. ஆனாலும் ஒரே ஆவியானவர் தான் அதை அருளுகிறார். To another the gifts of healing. வேறொருவனுக்கு குணமாக்கும் வரம். To another the working of miracles. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. To another prophecy. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம். To another discerning of spirits. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். To another diverse kinds of tongues. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். To another the interpretation of the tongues. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். So in this morning I'm not getting into give you a very detailed explanation of these gifts. இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வரங்களை குறித்ததான விரிவான விளக்கத்தை உங்களுக்கு தர நான் நேரம் எடுக்கவில்லை. Not only these 9 gifts. இந்த 9 வரங்கள் மட்டுமல்ல. There are many more spiritual gifts. இன்னும் अनेक ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. You may have the gift of leading others to the Holy Ghost. ஒருவேளை மற்றவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு நீர் நடத்துகிற வரமும் இருக்கலாம். You may have the gift of casting out the demons. பிசாசுகளை துரத்தும் வரமும் இருக்கலாம். So there are many more gifts. இப்படியாக अनेक வரங்கள் உண்டு. Some Bible scholars have identified 32 spiritual gifts. சில வேத வல்லுநர்கள் வேதத்திலே 32 ஆவிக்குரிய வரங்களை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 32 spiritual gifts. 32 ஆவிக்குரிய வரங்கள். Now what do we mean by spiritual gifts? ஆவிக்குரிய வரங்கள் என்றால் நாம் என்ன சொல்ல வருகிறோம்? They are not your natural talents. அவைகள் உங்களுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய தாளந்துகள் அல்ல. Not your inborn talents. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு இருந்த தாளந்து அல்ல. It is not something you cultivated. ஏதோ நீங்களாகவே வளர்த்துக்கொண்ட தாளந்துகள் After you receive the Holy Ghost, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட பின், since you receive the Holy Ghost from that time, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு, you have got some supernatural gifts operating through you. உங்களை கொண்டு இயற்கைக்கு மேலான ஒரு சில வரங்கள் கிரியை செய்ய தொடங்கும். You prophesy something which is not from your mind. உங்களுடைய சிந்தையில் எழாத ஒரு காரியத்தை நீங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைப்பீர்கள். It is not what you thought. அதை நீங்கள் சிந்திக்காத ஒன்று. You may have a word of wisdom, you may have a word of knowledge. உங்களிடத்தில் ஒருவேளை அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கலாம். Not from your intelligence. உங்களுடைய அறிவு கூர்மையிலிருந்து உதித்தது. Not from your Bible knowledge. உங்களுடைய வேத அறிவிலிருந்து உதித்தது என்று. It is supernaturally flow through you. அது உங்களுக்குள்ளாக இயற்கைக்கு மேலான விதத்திலே பாய்ந்தோடுகின்ற ஒன்று. We call these gifts as spiritual gifts.
இந்த வரங்களை தான் நாம் ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லுகிறோம். A better gifts of the Holy Spirit. இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வரங்கள். Everybody who has received the Holy Spirit, he has got these gifts. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் இந்த வரங்களை பெற்றிருக்கிறார். Without these gifts, Holy Spirit will never come into you. இந்த வரங்களே அல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறதில்லை. All these gifts are in the Holy Spirit. இந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறது. And when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, you receive these gifts. இந்த வரங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். But some of these gifts, ஆனால் சில வரங்கள், one or two of these gifts, அல்லது ஒன்று இரண்டு வரங்கள், maybe predominant in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரத்யட்சமாய் காணப்படலாம். I will come to that later. அதை நான் பின் அதற்கு பின்பு வருகிறேன். Verse 11. 11 வசனம். But all these worketh that one and the self same Spirit, dividing to every man severally as he will. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். He distributes as he wills. அவருடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. So he has got a plan concerning Robert Simon. ராபர்ட் சைமன் என்பவரை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. So he gives me the gift. He makes the gift very predominant in my life to operate as he has purposed that in me. அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி ஒரு சில வரங்களை அவர் எனக்கு தருகிறார். இன்னும் ஒரு சில வரங்கள் என்னுடைய வாழ்க்கையில பிரத்யட்சமாய் காணும்படியாகவும் அவர் உதவி செய்கிறார். It is the same Spirit. அதே ஆவிதான். It is the same Lord. அதே தேவன்தான். Same God. அதே தேவன்தான். He gives these gifts. அவர் இந்த வரங்களை தருகிறார். And there may be differences in administering those gifts. அந்த ஊழியங்களிலே அதை நிர்வாகம் பண்ணுகிறதிலே வித்தியாசங்கள் உண்டு. There may be differences in the areas of operations. ஊழிய பகுதிகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. It is the same Lord who works in us, through us. ஆனாலும் நம்முக்குள்ளாக நம்மை கொண்டு கிரியை செய்கிறவர் ஒரே தேவன். But here we read that he gives as he wills. ஆனாலும் நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால் தமது சித்தத்தின்படியே அவனுக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறாராம். But when you go to the last verse of that chapter, ஆனாலும் அந்த அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்திற்கு கடந்து போவீர்கள். In verse 31, 31 வசனம், Paul says, but covet earnestly the best gifts. பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். But covet earnestly the best gifts. முக்கியமான வரங்களை நாடுங்கள். He will give according to his will. தம்முடைய சித்தத்தின்படி அவர் தருகிறார். We have to pray for it. ஆனாலும் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். We have to desire earnestly the gifts. நாம் ஊக்கத்தோடு அந்த வரங்களை பெற வாஞ்சிக்க வேண்டும். We all need those gifts. நாம் ஒவ்வொருவருக்கும் வரங்கள் அவசியம். For two reasons. ரெண்டு காரணங்களுக்காக. To serve others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய. That you could be strengthened in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட. To serve others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய. To be strengthened. நீங்கள் பலப்பட. We all need the gifts of the Holy Spirit. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் அவசியம். So we should desire earnestly spiritual gifts. நாம் ஊக்கத்துடன் ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சித்து நாட வேண்டும். When you go to chapter 14 verse 1. 14 அதிகாரம் 1 வசனத்திற்கு போவீர்களானால் Paul says, பவுல் சொல்லுகிறார், follow after charity. அன்பை நாடுங்கள். In chapter 13, 13 அதிகாரத்திலே he talks about love. அங்கே அன்பை குறித்து பேசுகிறார். So it's sandwiched between chapter 12 and 14. 12ஆம் அதிகாரத்திற்கும் 14ஆம் அதிகாரத்திற்கும் இடையே அது காணப்படுகிறது. லவ், அன்பு. So chapter 14 is very much the continuation of chapter 12. சொல்லப்போனால் 14ஆம் அதிகாரமானது 12ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே காணப்படுகிறது. Hey, follow after charity. அன்பை நாடுங்கள். If you follow after charity, அன்பை நாடுவீர்களானால் you must have gifts to operate. அதை வெளிப்படுத்துவதற்கு அல்லது கிரியைகளிலே வல்லவராவதற்கு உங்களுக்கு வரங்கள் அவசியம். You may have gifts and you may not have love. உங்களுக்கு வரங்கள் இருந்து அன்பு இல்லாமல் போகலாம். But never you can have love without gifts. ஆனாலும்
அன்பு உங்களுக்குள் காணப்பட்டு வரங்கள் இல்லாமல் போவது சாத்தியமே இல்லை. You got love. You are unable to help them spiritually. ஐயோ எனக்கு அன்பு இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில் என்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியல. You are unable to heal somebody from sickness. வியாதியில் இருக்கிற ஒருவரை குணமாக்க முடியல. You are unable to show him the word of God, the wisdom of God. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஞானத்தையும் அவர்களுக்கு சுட்டி காட்ட முடியவில்லை. You are unable to lead somebody from darkness to light. ஒருவரை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நேரே நடத்த முடியவில்லை. In the spiritual world, ஆவிக்குரிய உலகத்திலே, to minister to others we need gifts. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய நமக்கு வரம் தேவை. So when you follow after love, நீங்கள் அன்பை நாடும் பொழுது, you should desire spiritual gifts. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சித்து நாட வேண்டும். You must desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். And he says, but rather that you may prophesy. நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். You must desire to prophesy. தீர்க்கதரிசனம் உரைக்க நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். I desire that you all should prophesy. நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். All the gifts we should desire. எல்லா வரங்களையும் நாட வேண்டும். Everybody must have the gift of prophecy. ஒவ்வொருவருக்கும் தீர்க்கதரிசன வரம் இருக்க வேண்டும். It is speaking for God. அது தேவனுக்காக பேசுவது. God speaking through us. நம் மூலமாய் தேவன் பேசுவது. The better word that we can understand today, அருள் வாக்கு. இன்னும் இந்த நாட்களிலே சரியான வார்த்தையில் அதை சொல்லுவோமானால் அருள் வாக்குரைப்பது. It is not from your mind. அது உங்கள் சிந்தையிலிருந்து வருவது. When you talk with your friend, நண்பரிடத்தில் பேசும் பொழுது. When you talk with your wife, மனைவியிடத்தில் பேசும் பொழுது. In your prayer time, உங்கள் ஜெப வேளையில். This அருள் வாக்கு must come. இந்த அருள் வாக்கு வர வேண்டும். Supernaturally, God should speak through you. இயற்கைக்கு மேலான தேவன் உங்கள் மூலமாய் பேச வேண்டும். You must be able to say, this is the way, walk herein. வழி இதுவே, இதிலே நட என்று சொல்ல தெரிய வேண்டும். You must turn to the left, turn to the right. வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ திரும்புவது. This is what the Lord says. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். So if you have got charity, உங்களிடத்தில் அன்பு இருக்குமானால், you will desire spiritual gifts and rather you may prophesy. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் நாடுவீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசனம் உடைக்கும்படியாக. தீர்க்கதரிசனம் உரைக்க நாடுவீர்கள். தீர்க்கதரிசனம் உரைக்க நாடுவீர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. Same chapter verse 39. அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனம். Wherefore brethren, cover to prophesy. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். Cover to prophesy. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். Desire the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். They all are good gifts. நம் ஒவ்வொரு They all are good gifts. நாம் ஒவ்வொருவரும் நல்ல வரங்களாய் இருக்கிறோம். No, they all those gifts, they are good gifts. அந்த வரங்கள் எல்லாம் நன்மையான வரங்கள் தான். They are perfect gifts. பூரணமான வரங்கள். They are heavenly gifts. பரத்திலிருந்து வந்த வரங்கள். Unspeakable gifts. சொல்லி முடியாத ஈவுகள். Receive them. அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். You must have a desire. I must have spiritual gifts. உங்களுக்கு ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டுமே என்று. I can't serve God effectively without spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களே இன்றி என்னால் திறம்பட ஊழியத்தை செய்ய முடியாது. When you have gifts, வரங்கள் இருக்கும் பொழுது, you may heal sick people. வியாதியஸ்தர்களை குணப்படுத்தலாம். And they will turn to God. அவர்கள் தேவனிடத்திலே வருவார்கள். You can lead them to receive the Holy Spirit. அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நடத்தலாம். You can cast out demons. பிசாசுகளை துரத்தலாம். Thereby the peace will come into that family. அதன் மூலமாக அந்த குடும்பம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். What is hidden? மறைந்திருக்கிற காரியம். You can reveal that. அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். They can be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். Spiritual gifts are given for our purpose. நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. How they administer that gifts may be different. ஒருவேளை அந்த வரத்தை பயன்படுத்துகிற விதமானது வித்தியாசமா இருக்கலாம். You may see how a certain person administer those gifts. ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த வரத்தை பயன்படுத்துவது ஒரு வித்தியாசமா இருக்கலாம். You may not like it. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காமலும் இருக்கலாம். No problem. பிரச்சனை இல்லை. You receive the gift. நீங்க அந்த வரத்தை பெற்றுக் கொள்ளுங்க. And use it as the Lord desires. கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் நீங்க அதை பயன்படுத்துங்க. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. It cannot be effectively used in the Lord's vineyard without the gift he wants to give you. கர்த்தர் உங்களுக்கு தர விரும்பும் வரங்களை என்று
கர்த்தர் உங்களை அவருடைய திராட்சை தோட்டத்திலே திறன்பட பயன்படுத்த முடியும். You cannot tell the Lord, 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 I don't want any of the gifts you want to give. I don't want your gift. I want to serve you. ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் நீங்க எனக்கு தர விரும்புகிற வரம் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவர் உங்களால் சொல்ல முடியாது. Can you tell him, he wants to give you these gifts? அவர் உங்களுக்கு வரத்தை தர விரும்புகிறார். Can you tell him, Lord, I don't want these gifts? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த வரலாம் வேண்டாம் சொல்ல முடியுமா? So desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். Not only desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுவது மாத்திரமன்று. 1 Corinthians 14:12. 1 கொரிந்தியர் 14:12. Even so ye, for as much as you are zealous of spiritual gifts, seek that you may excel to the edifying of the church. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். In Tamil we read the word ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால். In தமிழிலே வாசிக்கிறோம் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால். But in the Hebrew எபிரேயத்திலே it is slightly different. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. The word zealotes is used. Zealotes. அங்கே zealotes என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Z-E-L-O-T-E-S. Z-E-L-O-T-E-S. From that only we get the word zeal, jealous. அதிலிருந்து தான் ஆங்கில வார்த்தை zeal, jealous அல்லது வைராக்கியம் என்கிற பொருள்படும் வார்த்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். In Tamil we read. தமிழில் வாசிக்கிறோம். Even so as he for as much you are jealous for spiritual gifts. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாட நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றபடியினால் தீவிரமாக இருக்கிறபடியினால் தீவிரவாதி ஜலஸ் ஒரு தீவிரவாதியை போல் தீவிரமாக இருக்கின்றபடியினால் எனக்கு வரமான வரமான ஆண்டவரே எனக்கு வரமான யூ மஸ்ட் பி ஜலஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக இதை பின்பற்ற வேண்டும் In Tamil we read, seek after. தமிழிலே அதை நாடுங்கள் என்று வாசிக்கிறோம் earnestly seek after ஊக்கமாய் இதை நாடுங்கள் some this not only I desire Lord I desire spiritual gifts இது வரங்களுக்காக ஆசைப்படுறது மட்டுமல்ல you must be jealous for it அதற்கு நீங்க தீவிரமா பிரயாசப்படணும் that is what the bible says அதை தான் வேதம் சொல்கிறது Be jealous for the spiritual gifts ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரத்துடன் இருங்க I love to tell you again மறுபடியும் சொல்கிறேன் we cannot serve the lord effectively without the spiritual gifts இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு திறம்பட நீங்களால் ஊழியம் செய்யவே முடியாது so be jealous or earnestly seek for the spiritual gifts இந்த ஆவிக்குரிய வரங்களை மிக ஊக்கத்துடன் ஒரு தீவிரமாய் நாடி பெற்றுக்கொள்ளுங்கள் pray cry unto the lord கர்த்தரிடத்தில் கதறி ஜெபியுங்கள் What all you can do at your end to receive those gifts. அந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள். He gives according to his will. அவர் தம்முடைய சித்தத்தின்படி அதை தருகிறார். But we have to pray for it. ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். We have to seek after it. அதை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். He gives the desire in us. நமக்குள்ள அந்த வாஞ்சி அவர் தருகிறார். And we have to ask him. அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். The bible says. வேதம் சொல்கிறது. Follow after. அவைகளை நாடுங்கள் follow after அவைகளை நாடுங்கள் covet அவைகள் மேல் வாஞ்சியாயிருங்கள் be jealous தீவிரத்துடன் இருங்கள் especially in these last days விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே we all have to serve the lord நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் it is not just one ordained evangelist one ordained pastor ஏதோ அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பர் நியமிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷகர் அல்ல it is not just a missionary who resigned his job and went into an untold area edo vele rajinama seidu vittu ariyapadada edathirku missionary ay sendra oru uliyarkaga maatram endru if it tells a good news that jesus loves you to somebody or an evangelist yaro oru edathile yesu unai nesikkarar endru neengal solluveergal aanale neengal oru suviseshagar when he says surely jesus is coming again you are a prophet meeyagave yesu thirumba varugirar endru oru edathile solluveergal aanale neengal theerkadarisi when you take care of a little child you are a pastor நீங்கள் ஒரு சிறு பிள்ளையை பராமரிப்பீர்களானால் நீங்கள் ஒரு மேய்ப்பர் you teach somebody the spiritual values you are a teacher நீங்கள் ஒருவருக்கு ஆவிக்குரிய நுட்பங்களை போதிப்பீர்களானால் நீங்கள் ஒரு போதகர் you all are gifts of the lord to the church நீங்கள் எல்லாம் சபைக்கு வரங்களாய் இருக்கிறீர்கள் you all are gift of the lord to the body of christ நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு வரங்களாய் இருக்கிறீர்கள் number 4
நான்காவது. When you get the knowledge of the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாகும் பொழுது, when you desire for the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் வாஞ்சித்து நாடும் பொழுது, when you are zealous of the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை குறித்ததான வைராக்கிய வாஞ்சி உங்களுக்கு உண்டாகும் பொழுது, certainly the Lord will give you spiritual gifts. மீயாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை தந்தருளும். Ask and it shall be given. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And when you ask, he will surely give you. நீங்கள் கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தருவார். We being the evil give good things to our children when they ask. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, when we ask our heavenly father, நம்முடைய பரமபிதாவை நோக்கி கேட்கும் பொழுது, how much it is certain that he will give us good gifts. அவர் நமக்கு எவ்வளவாய் நல்ல ஈவுகளை தந்தருவார். Best gifts. சிறந்த ஈவுகள். Spiritual gifts. ஆவிக்குரிய ஈவுகள். It is his promise. அது அவருடைய வாக்குத்தத்தம். That I would give. நான் தருவேன். You ask. கேள். Ask and you shall receive it. கேட்டு நீ பெற்றுக்கொள். So when you receive the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, in faith you are receiving those gifts, விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். When you receive those gifts, அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, administer those gifts. அவைகளை பயன்படுத்துங்கள். These gifts are not just to decorate the shelves in the house. வீட்டில் இருக்கிற அலமாரிகளை அலங்கரிக்க வல்லது. This is to use in the ministry. அது ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். I love to show you verse 1 Corinthians 14:5. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 Corinthians 14:5. I would that you all speak with tongues. நீங்கள் எல்லாம் rather that you prophesied. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆனாலும் தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகமாய் விரும்புவேன். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நான் நாடுவேன். So it's not only have the gift of the prophecy. ஏதோ தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமன்று. You must prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். In your family prayer you must prophesy. குடும்ப ஜெபத்திலே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். When you congregate and pray, நீங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது, you must prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். It will be a sign even for an unbeliever. அது ஒரு அவிசுவாசிக்கும் அடையாளமாய் அமையும். You may reveal God's word to him. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீர்கள். Secrets may be revealed. ரகசியங்கள் மறைபொருள்கள் வெளியாகலாம். So whatever the gift you have got, உங்களிடத்தில் இருக்கிற வரம் எதுவோ, you must administer that gift. அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். You must have the knowledge of the gifts. வரத்தை குறித்த அறிவு இருக்க வேண்டும். You must desire that you should possess gifts. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்க வேண்டும். And you must zealous about it. You must seek earnestly after the gifts. தீவிரமாய் ஊக்கமாய் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டும். And the Lord will give you those gifts. கர்த்தர் உங்களுக்கு அந்த வரத்தை தந்தருளுவார். When the Lord gives you those gifts, அந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, you must begin to administer. அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த தொடங்க வேண்டும். When the desire is given in your heart, உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை உண்டாகும் பொழுது, he will do the operation also. அவர் அந்த வரத்தை பயன்படுத்த அல்லது அந்த வரத்தை கிரியை செய்யும் உதவி செய்வார். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, the desire is very important. வாஞ்சை தாங்க ரொம்ப முக்கியம். And how do I know what gift I have got? என்னிடத்தில் இருக்கிற வரம் எதுவென்று என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? It is not necessary you must have an academic knowledge to find out what is the gift that you have got. உங்களிடத்தில் இருக்கிற வரம் எதுவென்று ஏதோ அறிவு ரீதியான ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால், when you receive the Holy Spirit, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது, God's love is shed abroad in your heart. தேவனுடைய அன்பானது உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. And the love of God that is shed abroad in your heart, உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பானது, it will constrain you to do the Lord's work. கர்த்தருடைய கிரியை அல்லது ஊழியத்தை செய்யும்படி உங்களை நெருக்கி ஏவிடும். The spirit of the Lord will constrain you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நெருக்கி ஏவுவார். I tell you one illustration from my life. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுகிறேன். Just I love to say two things. ரெண்டு காரியத்தை சொல்ல Maybe a few days since I received the Holy Spirit. ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு சில நாட்கள் ஆகி இருக்கலாம். At the time I was in a place called Thirunindavoor near Avadi. ஆவடிக்கு அருகாமில் இருக்கிற திருநின்றவூர் என்கிற பகுதியில் நான் வசித்துக் கொண்டு வந்தேன். And it's a there was a teacher. அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார். And always I used to be with him. He was I can call him even my mentor. அவர் என்னை வழி நடத்தியவர் என்று கூட நான் சொல்ல முடியும். எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பேன்.
And he was doing a wonderful ministry with the students of that school. அங்கே இருக்கிற ஒரு பள்ளி அந்த பள்ளியின் மாணவர்களுக்கு நடுவில் ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். So one of his students, அவருடைய மாணவர்களில் ஒருவன், that Sunday he took baptism in one of the Pentecostal churches. அந்த அங்க இருக்கிற பெந்தகோஸ்த சபைகளில் ஒன்றிலே அந்த மாணவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. So when he came and said that he took baptism, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன் சொல்லிட்டு அவர் இடத்துல வந்து அவர் சொன்ன பொழுது, immediately I asked him, உடனடியாக நான் கேட்டேன், Have you received the Holy Spirit? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாயா? It was just a few days since I received the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கும். The teacher was not very happy. I was talking to that new convert about Holy Spirit. அந்த புதிய விசுவாசி கிட்ட பரிசுத்த ஆவி குறித்து பேசத கேள்விப்பட்ட அந்த ஆசிரியருக்கு அவ்வளவு ஒரு நாட்டம் இல்ல. He may not know it. அந்த பையனுக்கு தெரியாது. He said, "No, Thambi, have you received the Holy Spirit?" இல்ல தம்பி நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டாயா? He said, "What is Holy Spirit?" அந்த மாணவன் கேட்டான், பரிசுத்தாவினா என்ன? I don't know to explain what is Holy Spirit. எனக்கு அந்த நாட்களில் எப்படி விளக்கணும்னு தெரியாது பரிசுத்தாவினா என்னன்னு. I had a great desire he should receive the Holy Spirit. ஆனா எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது அந்த மாணவன் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. I said, in that church did you see anybody talking blah 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 like that? நான் அப்படி கேட்டேன், அந்த சபையில யாராவது blah 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 பேசுது நீ கேட்டியப்பா? Yes, I saw some people in the front, they were blabbling something like this. ஆமா, அந்த முன் வரிசையில இருந்தவங்க எல்லாம் இப்படி தான் ஏதோ ஒளரிட்டு இருந்தாங்க. Oh, that is the Holy Spirit. You must receive the Holy Spirit. Oh, அது தான் பரிசுத்த ஆவி நீ பெற்றுக்கொள்ளணும். What shall I do? See, நான் என்ன செய்யணும்? I don't know how to help you. எனக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு அந்த நாட்களில் தெரியல. I said, ask and it will be given. நீ கேளு பெற்றுக்கொள்ளுவேன். All the time this teacher was not very happy that I am talking to him something blah blah blah. இந்த மாணவனிடத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் பேசுறது குறித்து அந்த ஆசிரியருக்கு சந்தோஷமே இல்ல. I said, we'll pray. நீ ஜெபித்து பெற்றுக்கொள். We'll pray. நான் ஜெபிக்கலாமா? So we started praying. நாங்க ஜெபிக்க தொடங்கினோம். That teacher at that time didn't have the experience of speaking in tongues. அப்பொழுது அந்த ஆசிரியருக்கு அந்த வரம் பரிசுத்தாவில நிரம்பி பாஷைகளை பேசுற வரம் அவருக்கு இல்ல. I was just speaking in tongues. நான் நல்ல பாஷைகளை பேசிட்டு இருந்தேன். After a few minutes, சில நிமிடங்கள் கழித்து, slowly I opened my eyes. கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணை திறக்கறேன். I could not see that boy. அந்த பையனை பார்க்கல. I thought that boy had somehow went out of that place. எப்படியோ அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான்னு அந்த பையன் நினைச்சேன். பின்னாடி இந்த பையனை தான் நான் முதல் முதலாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடத்தினேன். The desire, அந்த வாஞ்சை. When you have a gift, உங்களிடத்தில் வரம் இருக்குமானால், you will have the desire to operate that gift. அந்த வரத்தை பயன்படுத்த வெளிப்படுத்த ஒரு வாஞ்சி உங்களுக்கு. But the desire must be a zeal for ministering to the Lord. ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அந்த வாஞ்சியானது ஒரு தீவிரமாய் மாற வேண்டும். I told you that I'll give you the second illustration. நான் இரண்டாவது எடுத்துக்காட்டை சொல்லுவேன் என்று சொன்னேன். There was a senior believer in our group. எங்க குழுவில ஒரு மூத்த விசுவாசி இருந்தார். He was also a teacher. அவரும் ஆசிரியர் தான். At that time I was not working. I was fresh from college. அப்ப நான் வேலைக்கு இன்னும் போகல. நான் கல்லூரி முடித்து வந்திருந்த நாட்கள். That gentleman had a tremendous power of casting out demons. அந்த கனவான இடத்திலே பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு அற்புதமான மகிமையான வரம் இருந்தது. So some family, one person came and asked me and the first teacher. அந்த முதலாவது நான் சொன்ன டீச்சர் இடத்துல என்கிட்டயும் ஒரு குடும்பம் வந்து என்ன விசாரிச்சாங்க. Is that gentleman available? There is a person with a demon possessed. ஓ, அந்த மனுஷன் இருக்கிறாரா, அந்த ஊழியக்கார் இருக்கிறாரா, நான் ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறாரா, அவங்கள கூட்டிட்டு வரலாமா? Sir, no, he has gone to his native place. இல்லைங்க, அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாரு, முடியாது. I have brought that lady. ஐயோ, அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேனே. She is in my house. அவங்க என் வீட்டில் இருக்கிறாங்களே. No, it will take a few days for him to come. இல்லைங்க, அவர் திரும்பி வரத்துக்கு சில நாட்கள் ஆகுமே. So that person went out. அந்த நபர் வெளியே போயிட்டார். I asked this teacher. நான் இந்த ஆசிரியரை பார்த்து, Shall we go and pray? ஐயா, ஆசிரியரே, நம்ம போய் ஜெபம் பண்ணலாமா? No,
no, we can't do it. நாமல செய்ய கூடாது. We'll ask God to help cast out the demon. என்ன பிசாசை துரத்தும்படி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணலாமே. God will deliver. கர்த்தரிடத்தில் செய்வாரே. Come on, we'll go, brother. ஐயா வாங்க சகோதரி வாங்க போலாம். We both went to that house. ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனோம். We don't know how to pray. எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. You are singing one song. ஒரு பாட்ட பாடணும். And I want to sing that song very fast. அந்த பாட்டை நான் ரொம்ப வேகமா பாடணும்னு விரும்பினேன். But he was singing very slowly. ஆனா அவரோ ரொம்ப ஒரு குறைஞ்ச ஸ்டைல ஸ்லோவா பாடினார். Playing on his accordion. அவர் அக்கார்டியன் வச்சு வாசித்திருந்தார். Seven women were kneeling before us. எங்களுக்கு முன்பாக ஒரு ஏழு ஸ்திரீகள் முழங்கால் படிட்டு நின்றாங்க. I don't know who was the demon possessed. அதுல யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. He was singing with accordion slowly. I am singing in different timing, different pitching, loudly. நான் வேற ஒரு ஸ்டைல நான் வேற ஒரு இதுல ரிதத்துல பாடிட்டு இருக்கறேன். அவரோ ரொம்ப ஸ்லோவா பாடிட்டு இருக்காரு. God deliver that person. That's all my desire. I don't know who was the demon possessed. யாருக்கு பிசாசு பிடிச்சின் தெரியாது. ஆனா என்னோட ஒரே ஜெபம் அந்த பிசாசு துரத்த ஆண்டவரே. I didn't want to open my eyes. என் கண்ணை திறக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. I was scared that that spirit should not come into me. எனக்குள்ள அந்த பிசாசு வந்திர கூடாது எனக்கு ஒரு சின்ன அச்சம். Keeping my eyes tightly closed. கண்ணை ரொம்ப இறுக்கமா மூடிட்டேன். After long time. கொஞ்ச நேரம் கழிச்சு I opened my eyes. கண்ணை திறந்து பார்க்கறேன். I saw one girl was lying down. எங்களுக்கு முன்பாக ஒரு பெண் அப்படியே சாஷ்டாங்க விழுந்திருக்கா. Bangles and all broken, the glass bangles are broken. கண்ணாடி வளையெல்லாம் உடைஞ்சு செதறி கிடக்கு. Now I don't know how to wake her up. இப்ப அவளை எப்படி எழுப்பி நிக்க வைக்கிறதுன்னு தெரியல. Please forgive me for saying this. நான் சொல்றதுக்கு மன்னிச்சுங்க. In my heart I thought. என் இதயத்துல இப்படி தான் நினைச்சேன். ஆண்டவரே பிசாசு போதோ போலி அவளை எழுப்பிருமையா? பிசாசு போகுதோ இல்லையா அந்த மகளை எழுப்பிடுவையா? I don't know what to do. என்ன செய்யறதுன்னு தெரியல. I prayed more. இன்னும் நிறைய ஜெபி ஜெபம் பண்ணேன். After some time I opened my eyes. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண திறந்தேன். She was kneeling down. இப்போ முழங்கால நிக்கறா. She was praying. ஜெபம் பண்றாங்க. I was very happy. ரொம்ப சந்தோஷம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. This is how the Lord used me to cast out demons in my exorcism. என்னுடைய இப்படித்தான் முதல் முதலாக பிசாசை துரத்து ஊழியத்திலே தேவன் என்னை பயன்படுத்தி. The desire to do something for the Lord. கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தை. Word of wisdom, word of knowledge. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். Prophesying. தீர்க்க தரிசனம் சொல்லுதல். Yield yourself into the hands of the Lord. கர்த்தருடைய கையில் உங்களை ஒப்புக்கொடுத்து விடுங்கள். Let the love of God constrain you in the ministry. ஊழியத்திலே தேவனுடைய அன்பானது உங்களை நெருக்கியே விட்டும். You have got the gift of the healing. குணமாக்கும் வரம் உங்களிடத்தில் இருக்கலாம். If you got the gift of prophesying, தீர்க்கதரிசன வரம் உங்களிடத்தில் உண்டானால், the Lord will lead you in the right direction. கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். Use that gift for the glory of God. தேவனாம மகிமைக்கென்று அந்த வரத்தை பயன்படுத்துங்கள். Use the gift for the glory of God. தேவ மகிமைக்கென்று அதை பயன்படுத்துங்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. It is the Lord who is using you. உங்களை பயன்படுத்துகிறது கர்த்தரே. It is the Lord who is using you. கர்த்தர் தாமே உங்களை பயன்படுத்துகிறார். So use the gift. வரத்தை jealously. வரத்தை பயன்படுத்துவது ஒரு ரகசியம். Jealously. அதை தீவிரமாய் பயன்படுத்துங்கள். That burning desire you must have. அது எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு தீவிரம். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I can go on and on and on. நான் இப்படியாக பேசிக்கொண்டே போகலாம். It's not that you got the gift of prophecy. I would rather you prophesy. இது தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றவர்கள் அல்ல, தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும். It is not that you got the gift of healing. I would rather that you heal the sick. குணமாக்கும் வரத்தை பெற்றதல்ல, நீங்கள் வியாதிகளை குணமாக்க. Physically sick, spiritually sick, mentally sick, heal them. மனரீதியிலே வியாதியில் இருக்கிறவர்கள், சரீர வியாதியில் இருக்கிறவர்கள், அவர்கள் உள்ளத்திலே வியாதியில் இருக்கிறவர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. So we read in chapter 14, 114, 1 Corinthians 14 verse 26. 1 கொரிந்தியர் 14 26 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். How is it then, brethren, when you come together, every one of you hath a psalm, hath a doctrine, hath a tongue, hath a revelation, hath an interpretation. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, what is this? இது என்ன? Oh, we should not have all these things. இவைகளெல்லாம் இப்படி இருக்கலாகாதே. Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். So when we come together, நாம் ஒன்றாய் கூடி வரும் பொழுது, one has a song, ஒருவருக்கு சங்கீதம்,
That is spiritual revelation. அது ஆவிக்குரிய வெளிப்பாடு. It is not a singing. Yeah, it's not a singing just by as an order. ஏதோ ஒரு அந்த ஆராதனை வரிசையின்படி நாம் ஒரு பாடல் எடுத்து பாடுவதென்று. It is singing by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் நிரம்பி பாடுவது. Teaching by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரம்பி போதிப்பது. Speaking tongues. வாசிகளை பேசுவது. Revelation. வெளிப்பாடுகள். Visions. தரிசனங்கள். Everybody has got different things. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கிறது. How is it then? What is this? அப்படி என்றால் என்ன? அது என்ன? Here Paul says, இங்கே தான் பவுல் சொல்றார், Let all things be done. சகலமும் செய்யப்பட கடவது. All these things must be done when we gather together. நாம் கூடி வரும்போது இவைகள் எல்லாம் செய்யப்பட கட வேண்டும். In your prayer time it should happen. In your family prayer. In your group prayer, in your church prayer. உங்கள் குடும்ப ஜெபம், உங்கள் ஐக்கிய ஜெபம், உங்கள் சபை ஜெபத்தில் இது நடக்க வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. It's a very sad thing. துக்கமான காரியம் என்னவென்றால், இந்த நாட்களிலே the operation of the gifts are very much forgotten or forbidden. விசேஷமாய் ஆவிக்குரிய வரங்களின் பயன்பாடானது அதிகமாய் கைவிடப்பட்டிருக்கிறது அல்லது மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன். I can remember a number of things which have happened in our church ministry. நம்முடைய சபை ஊழியத்தில் நடந்த எண்ணற்ற காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். It was in my early days. ஆரம்ப நாட்கள் என்று சொல்லுவேன். One Saturday when I was praying. ஒரு சனிக்கிழமை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது I had a vision. எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. There was a vessel. ஒரு பாத்திரம். And from two different cups. இரண்டு விதமான கோப்பைகள். And something like milk is poured into this one cup, one vessel. அந்த பெரிய பாத்திரத்திலே இந்த ரெண்டு கோப்பைகள் நிரம்பி பால் போன்ற ஒரு காரியம் திரவமானதில் ஊற்றப்படுகிறது. From both the cups it is poured into this one vessel. அந்த ரெண்டு கோப்பைகள் நிரம்பிய பாலானது இந்த பாத்திரத்திற்குள்ளாக பொழியப்படுகிறது. I saw that vision very clearly. தெளிவாக அந்த தரிசனத்தை பார்த்தேன். I could not understand what it was. அந்த தரிசனத்தில் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The next morning when I was in the service. அடுத்த நாள் காலை நான் ஆராதனையில் இருந்த பொழுது The prophecy came. எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்தது. I am filling you with spirit and joy. நான் உன்னை ஆவியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறேன். I am filling you with spirit and joy. சந்தோஷத்தினாலும் ஆவியினாலும் என்னை நிரப்புகிறேன். Again I was able to understand that vision. அப்பொழுது என்னால் அந்த தரிசனம் என்னவென்று புரிந்து கொள்ள முடிந்தது. It is the revelation. அது ஒரு வெளிப்பாடு. Once when I was in the service. ஒருமுறை நான் ஆராதனையில் இருந்த பொழுது I saw a huge tree. ஒரு பெரிய மரத்தை தரிசித்தேன். And it was full of fruits. அந்த மரம் நிறைய கனிகள். It was full of fruits. நிறைய கனிகள். When I was looking at that vision. அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசனம் வந்தது. You are a tree full of fruits. நீ கனி நிறைந்த மரமாய் இருப்பாய். நீ கனி நிறைந்த மரமாய் இருப்பாய் என்ற தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி. All things be done unto edifying. இவைகள் எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. Once three of us, two brothers with me, we all are friends, we three are praying. ஒரு முறை மூன்று சகோதரர்களாக நாங்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். When we are praying, நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது I gave a prophecy. நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னேன். உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பேன். உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பேன். As soon as I said that, நான் அதை சொன்னதுமே a brother kneeling by my side, என் பக்கத்திலே முழங்கால் படிட்டுக் கொண்டிருந்த ஒரு சகோதரர், he was filled with Holy Spirit and was thrown a feet apart. அவன் ஆவியிலே நிரம்பி ஒரு கஜ தூரம் தூக்கி எறியப்பட்டார். When he opened up his eyes, he said, அவர் கண்ணு திறந்து பார்த்தேன்னு சொன்னாரு, I saw a bird flying over all of us. நம்ம மூணு பேருக்கு மேல ஒரு பெரிய ஒரு பறந்து பறந்து போகிறத நான் பார்த்தேன். I just even opened my eyes to see what is this. என் கண்ணு திறந்து இது என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தேன். There was no bird. அங்க எந்த பறவையும் இல்ல. When I closed my eyes again, I saw a bird flying over us. கண்ண மூடினது மறுபடியும் நம்ம மூணு பேருக்கு மேல ஒரு பறவை பறந்து போகிறத நான் பார்த்தேன். That's the time you said, I am like a hopping bird over you, protecting you. அப்பொழுது நீங்க தீர்க்கதரிசனமா சொன்னீங்க, பறந்து காக்கிற பட்சியை போல் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று. All things must be done unto edify. சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. I can go on and on and on. நான் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே.
These gifts must be in operation. இந்த வரங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும். You must be able to operate these gifts. இந்த வரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14. Verse 31. 31ஆம் வசனம். Or you may all prophesy one by one that all may learn and all may be comforted. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். So others may learn when you prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். When you prophesy, others may be comforted. ஒருவேளை நீங்கள் தீர்க்கம் சொல்லும் போது மற்றவர்கள் தேற்றப்படலாம். When others prophesy, you may learn and you may be comforted. மற்றவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் தேற்றப்படலாம். And the spirits of the prophets are subject to the prophets. தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. For God is not the author of confusion but of peace, as in all churches of the saints. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. Let all things be done decently and in order. எல்லாமே ஒழுக்கத்தோடும் ஒழுக்கம் சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யக்கடுவது. Do it. செய்யுங்கள். But do it in order. அதை ஒழுக்கமாய் செய்யுங்கள். Do you do it in decently? அதை கிரமமாய் ஒழுக்கமாய் செய்யுங்கள். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே, because in certain places there was a confusion. சில இடங்களிலே ஏதோ குழப்பம் இருக்கின்றபடியால் decency is not kept. அங்கே கிரமம் இல்லை. So we cannot keep the gift away. அதற்காக நம்ம வரங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. We all need spiritual gifts. நாம் ஒவ்வொருவருக்கும் வரங்கள் தேவை. We should not be too decent to be without gifts. அதாவது எங்களுக்கு வரமே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம ரொம்ப ஒழுக்கவாதிகளா மாற வேண்டியதில்லை. We all must have gifts. நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தேவைங்க. That others can be comforted, others could learn. நம் மூலமாய் மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் தேற்றப்படுவதற்கும் அவைகள் அவசியம். Number 5. ஐந்தாவதாக, get the knowledge of the gifts. வார் ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு. Desire the gifts. வரங்களை நாடுவது. Zealous for the gifts. வரங்களை குறித்து தீவிரமாய் இருப்பது. Administer those gifts. வரங்களை பயன்படுத்துவது. And excel in the gifts you have received. பெற்றுக்கொண்ட வரங்களிலே தேறுவது. Chapter 1 Corinthians 14:12. 1 கொரிந்தியர் 14:12. Even so you are for as much as you are zealous of spiritual gifts, seek that you may excel to the edifying of the church. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். We have to excel. நாம் தேற வேண்டும். We have to super abound. நாம் அதிலே பெருக வேண்டும். When you receive gifts, வரத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, when you administer gifts, அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, if you want to be a blessing to the church, the body of Christ, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், you must abound in spiritual gifts. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களிலே தேற வேண்டும். More and more you should administer your gifts and more you should receive your gifts. எவ்வளவாய் நீங்கள் உங்கள் வரங்களை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் வரங்களில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். The way that I prophesied in the beginning, ஆரம்ப நாட்களிலே நான் எப்படி தீர்க்கதரிசனம் உரைத்ததற்கும், that's much different from the prophecy, the way that I prophesy today. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. Many times people come and tell me, பல வேளையில மக்கள் வந்து சொல்வார்கள், soon after the service, ஆராதனை முடிந்ததும், exactly the Lord spoke to us, ஐயா ஆண்டவர் எங்களிடத்தில் சரியாக துல்லியமாக பேசினார். This is how the word of prophecy came. இப்படி தான் உங்களிடத்தில் உங்கள் மூலமா இந்த தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்பட்டது. This is the word we are looking for. இந்த வார்த்தை தான் அங்க தேடி வந்தோம். Not to brag about. என்னை குறித்து பெருமை பேசுவதற்கன்று. Today the gift of prophecy is administered entirely in a different way. இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன வரமானது முற்றிலும் வேறுபட்ட விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. One day one sister said. ஒருமுறை ஒரு சகோதரி சொன்னார்கள். Yeah, have you put any camera in our house?
ஐயா நீங்க எங்க வீட்ல ஏதாவது கேமரா கேமரா செட் பண்ணிருக்கீங்களா? What all we talked this morning you preached here. நாங்க வீட்ல இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும் அது நீங்க பிரசங்கத்துல சொல்லிட்டீங்க. Not one time, many time I heard this type of things. இது ஒரு முறை இல்ல ரெண்டு முறை பல முறை இந்த சாட்சி கேள்விப்பட்டேன். It's not to speak about me. அது என்னை குறித்து பேசுவதற்கல்ல. So some 40 years ago. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. The way I was prophesying. நான் தீர்க்கதரிசனம் உரைத்ததற்கும். Much different from the way in which I prophesy today. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. In casting out demons. பிசாசுகளை துரத்துவதில். The way that it was practiced many years back. எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பாக அது கையாளப்பட்டதோ. How it is practiced today. இன்றைக்கு அது எப்படி கையாளப்படுகிறதோ. I might have excelled in it. ஒருவேளை அதிலே நான் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். It's not to speak about myself. பாருங்கள் என்னை குறித்து பெருமையை சொல்வதற்கு. It is to encourage you, I am saying. உங்களை உற்சாகப்படுத்துவே இதை சொல்கிறேன். You must excel in the gift that you have received. நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்திலே தேறும்படி நாட வேண்டும். You must show maturity in using the gifts. அந்த வரத்தை பயன்படுத்துவதில் ஒரு முதிர்ச்சி காண்பிக்க வேண்டும். Then only you can be a blessing to the body of Christ. அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். You can be a blessing to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். The word excel means ஆங்கில அந்த தேறுதல் என்கிற வார்த்தை. It is super abound. அது தேறுவது மட்டுமல்ல பெருகுவது. Super abound, increase in that gift. அது மேலான விதத்தில் பெருகிக் கொண்டே இருப்பது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. Verse 13. 13 வசனம். Wherefore, let him that speaketh in an unknown tongue pray that he may interpret. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். So you should continually pray. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். That you must grow in the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களிலே நீங்கள் வளரும்படிக்கு. You got the word of wisdom. Gift of the word of wisdom. உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம் இருக்கிறது. Then you pray, Lord, give me the gift of the word of knowledge. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரத்தை எங்களுக்கு தா. Lord, I need that gift. ஆண்டவரே எனக்கு அந்த வரம் தேவை. So you got the gift of the word of wisdom and you got the gift of the word of knowledge. உங்களிடத்தில் ஞான போதிக்கும் வசனமாகிய வரமும் அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரமும் இருக்கு. Then you should pray, Lord, give me the gift of prophesying also. தோ அப்பொழுது தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரத்தையும் தாங்க. Give me the gift of the revelation of the spirit. ஆண்டவரே மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய வரங்களையும் தாங்க. Give me the gift of the tongues. Give me the gift of the interpretation. ஆண்டவரே பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்களை தாங்க. Grow in the gifts. வரங்களிலே வளர்ந்து பெருகுங்கள். Grow in the gifts. வளர்ந்து பெருகுங்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Number 6. ஆறாவதாக. 1 Timothy 4:14. 1 தீமோத்தேயு 4:14. Neglect not the gift that is in thee. உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை அசட்டை பண்ண வேண்டாம். Terrible caution. பயங்கரமான எச்சரிக்கை. Maybe you gave a few utterances of prophecy the day that you received the Holy Spirit. ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளிலே ஒரு சில உச்சரிப்புகளோடு சில தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கலாம். You pray for somebody's healing. ஒருவருடைய வியாதிக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். You are not doing it now. நீங்க இப்ப செய்யறது இல்லைங்க. You are neglecting the gift that is in you. உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த அந்த வரத்தை குறித்து நீங்கள் அசதியா இருக்கிறீர்கள். What do you mean by neglect? அசட்டை பண்ணுகிறது என்றால் என்ன? I just wanted to see and really it shattered me. அதற்குண்டான பொருள் என்னவென்று கண்டுபிடிக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அது என்னை அதிர வைத்தது. I'm not only preaching to you. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல. The spirit of the Lord spoke to me. கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். What does it mean by neglect? அசட்டை பண்ணுவதென்றால் என்ன? The Greek word, the meaning is கிரேக்கத்தில் அதன் பொருள் to be careless. கவனஹீனமாய் இருப்பது. To be careless. கவனஹீனமாய் இருப்பது. The other meaning of that word neglect. அந்த அசட்டையினுடைய இன்னொரு பொருள் fail to care for properly. சரியாய் ஒரு காரியத்தை கவனிக்காமல் விட்டுவிடுவது. You don't give a proper care to the gift you have received. நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து ஒரு கவனமின்றி இருப்பது. It's an unspeakable gift. சொல்லி முடியாத ஈவு. Gift of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஈவு. That gift is given that you could serve others and you could be strengthened in your
spiritual life ஆவிக்குரிய வரம் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படவும் பிறருக்கு ஊழியம் செய்யவுமே but you are not taking proper care of that ஆனாலும் அதை நீங்கள் சரியாய் பராமரிக்கவில்லை that is neglecting அது அசட்டை பண்ணுதல் you are neglecting நீங்கள் அசட்டை பண்ணி விட்டீர்கள் you receive the holy spirit பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீர்கள் you receive the gifts of the spirit பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள் but you don't take care of them properly ஆனால் அதை சரியாக பராமரிக்கவில்லை what does it mean by neglect அசட்டை பண்ணுவதென்றால் என்ன it is to make light of it அதை மிக ஒரு ஒரு பொருட்டே இல்லாமல் எண்ணுவது to make light of it அதை ஒரு பொருட்டில்லாமல் எண்ணுவது fail to give attention please listen கவனமாய் கேளுங்கள் neglect means அசட்டை என்றால் fail to give attention to your responsibility உங்களுடைய பொறுப்புணர்வின் மேல் நீங்கள் கவனயீனத்தோடு அல்லது கவனமின்றி செயல்படுவது with a divine purpose ஒரு தெய்வீக நோக்கத்தோடு he has given that gift to you அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் you must be responsible for that அதற்குண்டான கடமை உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு god has given you that gift கர்த்தர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் holy spirit has given that gift ஆவியானவர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் you are living in an irresponsible way ஆனால் நீங்க பொறுப்பில்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க The spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். The spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். You are accountable to the gift you have received. நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்துக்கு நீங்க கணக்கு போக்கு ஒப்புவிக்க வேண்டும். Brother, sister. சகோதரனே சகோதரியே. தம்பி தங்கச்சி. தம்பி தங்கச்சி. The Lord has given that gift to you. கர்த்தரே உங்களுக்கு அந்த வரத்தை தந்திருக்கிறார். Neglect means அசட்டை பண்ணுவதென்றால் fail to give attention to your responsibility ungalude poruppunorvin kurithu asadiyai alladhu asattai pannuvathu in 1 timothy chapter 4 1 timothy 4 ile in verse 13 13 am vasanathile and 15 and 16 15 16 ile till I come give attendance to reading to exhortation to doctrine நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு meditate upon these things இவைகளையே தியானித்து கொண்டிரு give thyself wholly to them இவைகளுக்கு உன்னையே நீ ஒப்புக்கொடு totally முற்றுமாய் in all its totality அதனுடைய முற்றுமுடிய you give yourself to the operation of this gift இந்த பரிசுத்தாவின் வரங்களின் செயல்பாடுகளுக்கு உன்னை ஒப்புவித்து விடு for your reading உன் வாசித்தல் about doctrine உபதேசம் about exhorting others மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுதல் and the gifts that you receive நீ பெற்றுக்கொண்ட வரங்கள் holy முற்றுமாய் totally முற்றுமாய் give yourself to them உன்னையே அதற்கு ஒப்பு கொடுத்து விடு that thy profiting may appear to all நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி how you were in the last year கடந்த வருடத்தில் நீ எப்படி இருந்தாய் in the month of january how you were there ஜனவரி மாதம் நீ எப்படி இருந்தாய் in march மார்ச் மாதம் the pandemic started பெருந்தொற்று தொடங்கியது my dear brother my dear sister எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே end of the year is coming வருடத்தின் முடிவு சமீபிக்கிறது can somebody say that you have grown in the ministry யாராவது ஒரு சொல்ல முடியுமா நான் என்னுடைய ஊழியத்திலே வளர்ந்திருக்கேன்ட்டு in your prophecy தீர்க்கதரிசன முறைத்தலிலே have you ever used your gift உங்க வரத்தை நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா have you neglected it அல்லது அசட்டையா இருந்துட்டீங்களா in verse 16 16 ஆம் வசனம் take heed unto yourself and unto the doctrine உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு continue in them இவைகளே இவைகளில் நிலை கொண்டிரு for in doing this thou shall both save thyself and them that hear thee இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இரட்சித்துக் கொள்வாய் give yourself totally to the gifts you receive நீ பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு உன்னையே முற்றுமாய் ஒப்புக்கொடுத்து விடு take heed எச்சரிக்கையாயிரு to administer these gifts இந்த வரங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு in learning கற்றுக்கொள்ள in knowing the doctrine உபதேசத்தை அறிந்து கொள்ள in preaching பிரசங்கிக்க in giving the word of wisdom giving the word of knowledge ஞானத்தை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனத்தை மற்றவர்களுக்கு தர give totally to that அவைகளுக்கு உன்னை முற்றுமாய் ஒப்புக்கொடுத்து விடு that you could save yourself உன்னை இரட்சித்துக் கொள்ளும்படி otherwise you cannot save yourself இல்லனா உன்னையே நீ இரட்சித்துக் கொள்ள முடியாது you can't help others also மற்றவர்களுக்கும் நீ உதவிட முடியாது gifts are very very important வரங்கள் மிக முக்கியமானவை dear sister
Dear sister, அருமையான சகோதரியே. Dear brother, அருமையான சகோதரனே. Dear servant of God, அருமையான தேவ ஊழியனே. In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். In this past 11 months, கடந்த 11 மாதங்களில் 10 months have passed by. 10 மாதங்கள் ஓடிச்சிங்க. We are in the 11th month. 11வது மாசத்துல இருக்கிறோம். How many demons you have cast out? எத்தனை பிசாசுகளை துரத்துனீங்க? In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில். Did you prophesy? தீர்க்கதரிசனம் சொன்னீங்களா? Did you heal the sick? வியாதியை சில குணமாக்குனீங்களா? Were you able to give revelations? மறைபொருளை நீங்க வெளிப்படுத்துனீங்களா? You got the gift of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்களை பெற்றிருக்கீங்களே? Somebody has got a beautiful, lovely, high-end computer. யாரோ ஒரு இடத்துல ரொம்ப விலையேறப்பெற்ற அழகான உன்னதமான ஒரு கணினி இருக்கு. What is it you are doing with that computer? அந்த கணினி வச்சு என்ன செய்றீங்க? Is keeping it. அப்படியே பத்திரமா வச்சிருக்கீங்க. You got the Holy Spirit. உங்களிடத்தில் பரிசுத்தாவி இருக்கு. You are speaking in tongues. நீங்க பாஷைகளில பேசுகிறீங்க. And surely the Lord has given you gifts. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வரங்களை தந்திருக்கிறார். According to his will. அவருடைய சித்தத்தின்படி. What are you doing with that? அதை வைச்சி வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள்? He said, no, Lord hasn't given me any gift. இல்லங்க இல்ல இல்ல எனக்கு ஆண்டவர் எந்த வரத்தையும் கொடுக்கல ஐயா. Have you desired it? நீங்க எப்பதாவது வாஞ்சித்ததுண்டா? Have you sought after those gifts earnestly? ஊக்கமா அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடினீர்? Have you prayed that you should excel in the gifts? வரத்தில் தேறணும்னு ஜெபிச்சதுண்டா? All these things we read in the Bible. இவையெல்லாம் இவைகள் ஒவ்வொன்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். When you don't desire the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் வாஞ்சித்து நாடாவிட்டால், when you are not zealous about those gifts, அதை குறித்து நீங்கள் தீவிரமாய் இல்லாவிட்டால், when you don't seek after the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் நாடாவிட்டால், when you don't pray that you should excel in those gifts, அவைகளிலே தேறும்படி நீங்கள் ஜெபிக்காவிட்டால், you are disobeying the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள். Are you neglecting the word of God? அல்லது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறீர்கள்? Are you not giving proper importance to the word of God? அல்லதற்கு அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தர மறக்கிறீர்கள். Today the spirit of the Lord is speaking to you. இன்றைக்கு பரிசுத்தாவர் உங்களோடு கூட பேசுகிறார். The Lord wants you. கர்த்தருடைய rather you have the gifts of God. கர்த்தர் உங்களை எச்சரிக்கையார் எச்சரிக்க பரிசுத்தாவின் வரங்களை நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று. The last one. கடைசியாக 2 Timothy chapter 1 verse 6. 2 தீமோத்தேயு 1:6. 2 Timothy chapter 1 verse 6. தீமோத்தேயு இரண்டாம் நிருபம் 1 அதிகாரம் 6 வசனம். Wherefore I put thee in remembrance that thou stir up the gift of God which is in thee by the placing of my hands. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். I put thee in remembrance. நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். I bring that to your active memory. உன்னுடைய செயல்பாட்டு நினைவுக்கு அதை கொண்டு வருகிறேன். I bring that to your active memory. உன்னுடைய செயல்பாட்டு நினைவுக்கு அதை கொண்டு வருகிறேன். I put you in remembrance. உனக்கு நினைவுபடுத்துகிறேன். Stir up the gift of God which is in thee by the putting of my hands. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டு. There is a lovely word. அற்புதமான வார்த்தை. Wherefore. ஏனெனில் இது நிமித்தமாக. Wherefore. இது நிமித்தமாக. Wherefore. இது நிமித்தமாக. Because of what? எது நிமித்தமாக? We read the first 5 verses. முதல் 5 வசனங்களிலே பார்க்கிறோம். In verse 2, இரண்டாம் வசனத்தில் Paul says, பவுல் சொல்கிறார், My dearly beloved son, பிரியமுள்ள குமாரனாகிய Timothy is my dearly beloved son. தீமோத்தேயு என்னுடைய பிரியமுள்ள குமாரன். Our dearly beloved brothers, our dearly beloved sisters. எங்களுடைய பிரியமான சகோதரர்கள், எங்களுடைய பிரியமான சகோதரிகள். Our dearly beloved children. எங்களுடைய பிரியமான பிள்ளைகள். Sons and daughters, குமாரர்கள் குமார்த்திகள். Because you are very dearly beloved to us, நீங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமும் வாஞ்சியும் உள்ளவர்களானபடி. Wherefore, இதனமித்தம் I put thee in remembrance. நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். I bring this up to your active memory. உங்களுடைய செயல்பாட்டு நினைவுக்கு அதை கொண்டு வருகிறேன். Not only your dearly beloved, நீங்கள் எனக்கு எங்களுக்கு பிரியமும் வாஞ்சியுமானவர்கள் மாத்திரமல்ல. In verse 3, மூன்றாம் வசனத்தில் My beloved son, பிரியமுள்ள குமாரனே. You are a person with a burden for souls. ஆத்துமா பாரம் கொண்ட ஒரு மகனாய் இருக்கிறாய். You are praying with tears for the perishing souls. நீ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாய். You got a sincere love
For the people dying in their sins to be saved. பாவத்திலே மரிக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஊக்கமான உண்மையான வாஞ்சை உன்னிடத்தில் உண்டு. My son, என் மகனே, I am mindful of your tears. உன் கண்ணீரை நான் நினைவு கூறுகிறேன். I am mindful of your tears. உன் கண்ணீரை நான் நினைவு கூறுகிறேன். You are my dearly beloved. நீ என்னுடைய பிரியமுள்ள குமாரன். Because you are a very pious person with a burden for the perishing souls. மிகுந்த பாரத்தோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு குமாரனான இருக்கிறபடியால். Wherefore? இது நிமித்தமாக. I put you in remembrance. நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Why do I speak to you this? ஏன் நான் இதை உனக்கு பேசுகிறேன்? The Lord tells you. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். I am mindful of your prayer life. உன் ஜெப வாழ்க்கை குறித்து நான் சிந்தி உள்ளவனாய் இருக்கிறேன். I am mindful of your prayer. I know how you pray. நீ எப்படி ஜெபிப்பாய் என்று எனக்கு தெரியும். I know. எனக்கு தெரியும். You are dearly beloved to me. நீ எனக்கு பிரியமுள்ள குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Number 3. மூன்றாவது. I know your mother. I know your grandmother. உன்னுடைய தாயை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பாட்டியை அறிந்திருக்கிறேன். I know your family. உன் குடும்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். I know the stock from which you come. நீ எந்த பின்னணியிலிருந்து வருகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். Very religious, pious people. நல்ல பக்தியுள்ள மக்கள். Wherefore? இது நிமித்தமாக. I want to put you in remembrance. உனக்கு நினைப்பூட்டுகிறேன். You are my dearly beloved son. நீ எனக்கு பிரியமுள்ள குமாரன். I know your tears. உன் கண்ணீரை நான் கண்டதுண்டு. I know the religious talk from which you come. நீ எந்த விதமான பக்தி வைராகிய பின்னணியிலிருந்து வருகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். Timothy. திமோத்தியுவே. I know your unfeigned faith. உன்னுடைய அசையாத விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். You are dwelling in unfeigned faith. நீ அந்த அசையாத விசுவாசத்திலே இருக்கிறாய். நிலைத்திருக்கிறாய். You are dwelling in unfeigned faith. அசைக்க முடியாத அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாய். I am மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசத்திலே. Timothy, I know that. திமோத்தியே நான் அறிந்திருக்கிறேன். Timothy, I know that. திமோத்தியுவே நான் அறிந்திருக்கிறேன். That is why I tell you, Timothy. ஆகையால் தான் திமோத்தியுவே நான் உனக்கு சொல்லுகிறேன். Stir up the gift of God which is in you. உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. Is not enough that you are dearly to the pastor. ஏதோ போதகருக்கு நீ பிரியமுள்ளவனாய் இருக்கிறது மாத்திரம் போதாது. It is not enough that you are mindful of the perishing souls. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் மாத்திரம் போதாது. It is not enough that you come from a very religious, pious background. நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வருவதும் போதாது. You may be very active in unfeigned faith. ஒருவேளை பாயமற்ற விசுவாசத்திலே நீ நிலைத்தும் இருக்கலாம். Therefore, I want to put you in remembrance. நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். That stir up the gift of God which is in you. உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. In English, in Tamil, it's beautiful. தமிழில் மிக அழகா இருக்கிறது. அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எழுப்பு. The same Greek word is used. அதே கிரேக்க வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது. Fan to flame. அதை நிர் அந்த அனல் மூட்டி எழுப்பு. Fan to flame. அனல் மூட்டி எழுப்பு. Literally. எழுத்தின்படி சிறு தீப்பொறி எரிந்து பெரு நெருப்பாவது போல. சிறு தீப்பொறி எரிந்து பெரு நெருப்பாவது போல. ஊதி பெருசாக்கு. ஊதி பெருசாக்கு. Fan it up. ஊதி பெருசாக்கு. In those days when I was a small boy. அந்த நாட்களிலே நான் சிறு பையனாக இருந்த பொழுது. We have seen my mother used a firewood stove. அந்த நாட்களில் கரி அடுப்பு எங்கள் அம்மா பயன்படுத்துவாங்க. And she'll have a big குழல். பெரிய குடலை வச்சு. And she'll say. அதில் அப்படியே ஊதுவாங்க. Slowly. கொஞ்சம் கொஞ்சமாக. That coal. அந்த கரி. That will be shining. அப்படியே burning coal. அப்படி எரிந்து பிரகாசிக்கும். And the wood will catch fire. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அந்த கட்டை பற்றி எரியும். Vehement fire will come. நல்ல ஒரு நெருப்பு எரியும். All the foo 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 it will come. அந்த ஊது ஊதி ஊதி பெருசாக்கும் பொழுது. Literally that is what given here. எழுத்தின்படி அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Fan it up. ஊதி. Fan into the spark into a flame. அந்த ஊதி பெருசாக்கு அந்த தீப்பொறிய பெருசாக்கு. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். You got the gifts of God. தேவ வரங்களை பெற்றிருக்கிறாய். Fan them up.
அதை ஊதி பெருசாக்கு. Fan them up. அனல் முட்டி எழுப்பு. Let the spark be a flame. அந்த தீப்பொறி பெரிய பெரிய நெருப்பாய் மாற. That you could be a mighty vessel, vessel of honor in the hands of the Lord. தேவனுடைய கரத்திலே கனத்திற்குரிய மகிமையான பாத்திரமாய் மாற. It is not for our pride. நம்முடைய பெருமைக்கன்று. It is not to earn money. அது பணத்தை சம்பாதிப்பதற்கு. It is not an ஆதாய தொழில். அது ஒரு ஆதாய தொழிலுக்கு. It is to establish the kingdom of God by destroying the kingdom of Satan. பிசாசினுடைய ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி. Jesus went about doing good. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He did two things. ரெண்டு காரியங்களை செய்தார். He did two things. ரெண்டு காரியங்களை செய்தார். He healed the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். He healed the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். He destroyed the kingdom of the devil. பிசாசுகளின் ராஜ்யத்தை அழித்தார். He established the kingdom of God. தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்தினார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Spirit of the Lord needs you. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் தேவை. Today commit yourself. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். The Lord wants to fill you with his gifts. கர்த்தர் தம்முடைய வரங்களால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். The gifts may be different. வரங்கள் வித்தியாசமாக. It is the same spirit. அதே ஆவியானவர். How the gifts are used may be different. அந்த வரங்களை பயன்படுத்துகிற விதமும் வித்தியாசமாக இருக்கலாம். But it is the same Lord. அதே தேவன். The areas of operation may be different. அந்த ஊழிய பகுதிகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். It is the same God. அதே கர்த்தர். Fear not. பயப்படாதே. Don't be indifferent to the gifts of God. நீ பெற்றுக்கொண்ட வரங்களை குறித்து அசதியாயிராதே. Don't be indifferent to the gifts of God. அந்த வரங்களை குறித்து ஈடுபாடு இல்லாமல் இருக்காதே. The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவி உன்னோடு பேசியிருக்கிறார். He has given you the gifts. உனக்கு வரத்தை தந்திருக்கிறார். Neglect not the gifts that you have received. நீ பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. Stir up the gifts you have received. பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழும்பு. Arise and shine. எழும்பி பிரகாசி. Arise and shine. எழும்பி பிரகாசி. Great God. மகாதேவன். Will do great things in your life through you. உன் மூலமாய் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். Shall just close our eyes. நம் கண்களை மூடுவோமா? If possible, kneel before God. முடிந்தால் தேவனுக்கு முன்பாக முடங்கால் படியிடுங்கள். Open your mouths and pray. வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்கள். Lord, ஆண்டவரே, what are the gifts you want to give me? ஆண்டவரே, எனக்கு நீ என்ன வரங்களை எல்லாம் தர விரும்புகிறீர்? Give me gifts, O Lord. நீங்கள் தாங்க உங்களுடைய சித்தத்தின்படி. Lord, best gifts. சிறந்த வரங்கள் ஆண்டவரே. ஞான வரங்களை தாருங்க. ஞான வரங்களை தாரும். மேலான வரங்களை தார். மேலான வரங்களை தார். Fill me with your gifts, O Lord. உங்கள் வரங்களை என்னை நிரப்பும். Hallelujah. Hallelujah. Forgive me if I was indifferent to the gifts I have received. ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட வரங்களை குறித்து நான் அசதியா இருந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். Help me stir up the gifts that I have received, O Lord. பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்ப எனக்கு உதவிடும். Hallelujah. 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 Urishanamara. The Lord will bless you and make you a blessing. கர்த்தருனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். You are a mighty vessel, a vessel of honor in the hands of the Lord. நீ தேவனுடைய கரத்திலே பலத்த ஒரு வல்லமையான பாத்திரம், கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பாய். Nations are waiting for you. உனக்காக தேசங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. Islands wait for you. தீவுகள் உனக்காக காத்திருக்கிறது. Hallelujah. Ananias. அனனியாவே, Saul needs you. சவுலுக்கு நீ தேவை. Go pray that he should get his sight back. அவன் தன்னுடைய பார்வை பெற்றுக்கொள்ள வேண்டி நீ போய் அவனுக்காக ஜெபி. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. The days to come. வருகிற நாட்களிலே. Have the zeal for the gifts of the Lord. கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்களை குறித்ததான ஒரு தீவிர வாஞ்சி இருக்கட்டும். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? We not. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பா, இந்த பகல் வேளையிலையும் தகப்பனே, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று தகப்பனே எங்களோடு கூட பேசி ஆண்டவரே ஒரு எச்சரிக்கை வார்த்தை இந்த கடைசி நாட்களிலே விடுத்ததற்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தாராளமாக
ஏராளமாக நீர் தர வாஞ்சியா இருக்கிறீர் நீர் எங்களுக்கு தந்தும் இருக்கிறீர் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட வரங்களை ராஜா நாங்கள் இத்தனை நாட்கள் பயன்படுத்தாமல் அசதியா இருந்திருப்போமானால் அதை அசட்டை பண்ணியிருப்போமானால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்த தவறி இருப்போமானால் அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே எங்கள் குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் பயன்படுத்தி இருப்போமானால் இந்த நாட்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் ஐயா எத்தனையோ பேருடைய வியாதி குணமடைந்திருக்குமே நரகத்திற்கு போகிற எத்தனையோ பேரை நாங்கள் மீட்டெடுத்திருப்போமே ஆண்டவரே எங்களுடைய அசதியின் நிமித்தம் அநேகர் நரகத்திற்கு தள்ளப்பட்டார்களே எங்களுடைய ராஜா சாங்கபோங்கத்தின் நிமித்தமாய் அநேகர் ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அப்பா இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை துணியாய் தகப்பனே எங்கள் மத்தியிலே நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே எங்களிலே ராஜா ஒரு சிலர் வரங்களை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த செய்தி கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்னது போல் ஆண்டவரே இந்த செய்தி தாசன் மூலமாய் ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்ததாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வரங்களிலே வளர்வது தேர்வது மாத்திரமல்ல அனல் முட்டி எழுப்பாண்டவரே இன்றைக்கு தீப்பொறியாய் இந்த வார்த்தைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அது ஸ்டார் அப் பண்ணினதற்காக எங்களை அனல் மூட்டினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே அப்பா பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடுகிற இந்த நாட்களிலே நாங்கள் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் அந்த வரங்களிலே ஜொலிக்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த சபை முழுக்க ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே சாதாரண கிறிஸ்துவனாய் அல்ல ஆவிக்குரிய வரங்களிலே ஜொலிக்கிற கிறிஸ்தவனாய் மாற்ற ஆண்டவரே கர்த்தர் தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஆழமான சத்தியத்தை எங்களுடைய எச்சரிக்கை வார்த்தை கொண்டு வந்தவுடைய தாசனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் அவருக்கு கொடுத்திருக்கிற எல்லா வரங்களுக்காகவும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் அவரை கொண்டு தகப்பனை தேசங்களையும் தீவுகளையும் ராஜ்யங்களையும் நீர் அசைக்க இன்னும் எடுத்து பயன்படுத்த வாஞ்சியோடு கூட ராஜா ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி 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 இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹalleluya please continue to pray for us also தொடர்ந்து எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் our god is a good god நம்முடைய தேவன் நல்ல தேவன் இந்த வேளையில் நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நம்முடைய விதைப்பின் வேளைக்குள்ளாக கடந்து போவோம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க praise the lord praise the lord praise the lord உடைய விதை உடைய காணிக்கை உடைய தசம பாகம் பொருத்தனை பலிகள் இன்னும் உங்களுடைய அர்ப்பண பங்களிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் டைத்ஸ் ஃப்ரீ வில் ஆஃபரிங் வீக்லி கலெக்ஷன் அண்ட் யுவர் கமிட்மெண்ட் டு டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் இயேசுவே நான் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற இந்த விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடாண்டவர் உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா இயேசுவே மாந்திகளை நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஜீவநதியே எந்த நொள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே ஜீவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே கனிதரா மரங்களெல்லாம் என்று கனிகளால் நிரம்பட்டுமே கனிதரா மரங்களெல்லாம் என்று கனிகளால் நிரம்பட்டுமே
தேவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே இன்றைக்கு மாலையில் சத்தியத்தை தேடி அந்த ஓப்பன் ஃபாரம் கேள்விப்பதில் நேரம் ஜூம் செயலி வாயிலாக இருக்காது. ஆனாலும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். எந்த நேரத்தில் அது எப்படி வைக்கலாம் என்பதை நாங்கள் திட்டம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கச்சிதமானால் டிசம்பர் மாதத்தில் உள்ள நம்முடைய சபை ஆராதனை வேளைகள் அதை கேஎஸ் பலனத்தில் அதனுடைய விவரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்கிற ஒரு விண்ணப்பத்தின்படி நீங்கள் எங்களுக்கு தகவல் பரிமாறும்படியா என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் முற்றுமாக இந்த பெருந்தொற்றை அகற்றி தேசத்திலே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். அவருடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். தேசத்துக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, சௌக்கியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெப சங்கிலே பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்ய. ஐயா, வாரம் முழுவதும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பாதுகாக்கும் கண்மலை நிழலுக்குள்ளாகவே வைத்துக்கொள்ளும். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்தவர்களும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியாண்டவர் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுடைய பலனை காண உதவி செய். ஆண்டவரே, தூரடங்களில் தங்களுடைய குடும்பங்களை விட்டு தனித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூக பிரச்சனைகளை ஆற்றி தேற்றுவதாக ஏற்ற வேலைகள் மத்தியிலே கொண்டு வந்து அவர்களிலேயும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாவுடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும், ஸ்நேகம் மன அனைவரோடும் கூட இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ ஆல். எல்லாரேக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ வாணீர நீர் வாழ்க. God bless you all. Shalom alaikum. Amen.